श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां भयग्रीवमुपास्महे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांतदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्तदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् चाण्टिङ्ग् एङ्गर् गो 43rd ஆரம்பிக்கணுமா 43rd இல்லை 43rd தானே சரி पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यस्य गुरुर्गरीयान् இந்த வரி கொஞ்சம் கஷ்டம் பிரிச்சு சொல்லிடுறேன் ந த்வத் சமஹ ந த்வத் சமஹ ந த்வத் சமஹ அஸ்த்யப்யதிகஹ குதோன்யஹ நத்வத் சமோஸ்தியத்யதிக குதோன்யஹ அப்படி போகும் அது ஆனால் பிரிச்சுட்டு லோகத்ரயே பிரதிம பிரபாவ தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் प्रसादये त्वामहमीशमीड्यम् ईशं त्वामहम् ईशमीड्यम् त्वामहमीशमीड्यम् ईशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियार्यार्हसि देवसोढुम् प्रियः प्रियार्हसि देवसोढुम् अदृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपम् प्रसीद देवेश जगन्निवास किरीटिनं गदिनं चक्रहस्तम् इच्छामि त्वां द्रष्टुमहं तथैव तेनैव रूपेण चतुर्भुजेन सहस्रबाहो भव विश्वमूर्ते श्रीभगवानुवाच श्री
மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதம் ஆத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்தமாத்யம் யன்மே த்வதன்யேன த்ருஷ்டபூர்வம் ந வேத யஜ்ஞாத்யயனைர்ந தானைஹ ஏவம் ரூப ஶக்ய அஹம் நிலோகே த்ருஷ்டும் த்வதன்யேன குரு ப்ரவீர மா தே வ்யதா மா ச விமூட பாவோ த்ருஷ்ட்வா ரூபம் கோரமீத்ருங் மமேதம் புனஸ்த்வம் ததேவ மே ரூபமிதம் ப்ரபஷ்ய சஞ்சய உவாச இத்யர்ஜுனம் வாசுதேவஸ்ததோக்த்வா ஸ்வகம் ரூபம் தர்ஷயாமாஸ பூயஹ ஆஷ்வாசயாமாஸ ச பீதமேனம் பூத்வா புனஸ் ஸௌம்ய வபுர் மஹாத்மா அர்ஜுன உவாச த்ருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ ஸௌம்யம் ஜனார்தன இதானீம் அஸ்மி ஸம்வ்ருத்தஃ சசேதா ப்ரக்ருதிம் கதஃ ஸ்ரீ பகவான் உவாச சுதுர்தர்ஷமிதம் ரூபம் த்ருஷ்டவானசி யன்மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்ஷன காங்க்ஷிணஹ நாஹம் வேதைர்ந தபஸா நதானேன ந சேஜ்யயா இல்ல
மூணு திருஷ்டவானசி மாம் யதா பக்த்யா த்வனன்யயா சக்யஹ. அஹமேவம் விதோ அர்ஜுனா ஞாதும் த்ரஷ்டும் ச த்வேன ப்ரவேஷ்டும் ச பரந்தப. மத்கர்ம க்ருண்மத் பரமோ மத்பக்த சங்க வர்ஜிதஹ நிர்வைர சர்வ பூதேஷு யஸ்ஸ மாமேதி பாண்டவ. பன்னெண்டாவது அத்தியாயமானது பதினொன்னோட பக்தி யோகமானது பூர்த்தியாருது. இருந்தால் பன்னெண்டுல அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது, அதை வச்சு ஆரம்பிக்கிறான். பக்திக்கு அல்லது தியானத்துக்கு லட்சியமாக உன்ன வச்சுட்டுருக்கவாளுக்கும் பக்திக்கு அல்லது தியானத்துக்கு தன்னுடைய பிரத்யேகாத்மாவையே வச்சுட்டுருக்கவாளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறான். யார் அதில் சிரேஷ்டான்னு கேட்குறான் யோகவித்தமாகனு. அவன் கேள்விக்கு என்ன அர்த்தம்னா, யார் இதில் வசந்தவான்னு கேட்கல. ஏன்னா பகவான் மேலே சொல்லியாச்சு, என்ன யார் தியானம் பண்ணுறாலோ, யார் தியானத்துக்கு என்ன லட்சியமாக வச்சுட்டுருக்காளோ அவள் தான் சிரேஷ்டான்னு சொல்லியாச்சு. இதனால் என்ன கேட்குறா அப்படின்னு சொன்னால், யாருக்கு அந்த பலன் சீக்கிரம் கிடைக்கும், அதாவது அவனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால், கேள்வி வந்து அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இது எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், குரு கிட்டே போச்சே நம்ம வந்து டைரெக்டாக கேள்விகள் கேட்கக்கூடாதுன்றது சம்பிரதாயம். கேன் யூ டெல் மீ திஸ் இந்த காலத்தில் கேட்குறாங்களோ ஐட் நாட் மாதிரிலாம் கேட்கக்கூடாது. கேட்கச்சே பரிப்பிரஷ்னேன்னு சேவையான்னு இருக்க, பரிப்பிரஷ்னா சுற்றி வளைச்சி கேட்கறது. அதனால் அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், மறுபடியும் இதை இன்னும் ஒரு கேட்டான் என்ன இருக்குமே அப்படின்ட்டுக்குச்சு, எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னாலும் தப்பு, ஏன்னா அவரால் தான் கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கார். அதனால் ஏதோ ஒரு டவுட்டை கேட்குறது, அதை வியாஜமாக வச்சு திருப்பி ஒருத்தர் சொல்லாமேன்ற விதத்தில் கேட்குறான். ஏன்னா பகவானை தியானம் பண்ணுறதுன்றது வேறு பர்பஸ், சொந்த தன்னுடைய ஆத்மாவை தியானம் பண்ணுறது அதையே லட்சியமாக வச்சுக்கிறதுன்றது வேறு பர்பஸ் கண்டிப்பாக. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. எது சீக்கிரத்தில் பலன் கொடுக்கும்னு கேட்டால் கூட ரெண்டு வேறு வேறு லட்சியமாக இருக்கிறதுனால கோலாக்குறதுனாலே அந்த கேள்வி ரொம்ப பொருத்தமாக இருக்காது. இருந்தாலும் என்ன தாத்பரியம்னு கேட்டால், அவனுக்கு இன்னொருத்தர் கேட்குற போல் ஒரு ஆசை இருந்திருக்கலாம், அதனால் இந்த மாதிரி கேள்வி கேட்குறான். அதுக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, என்ன தியானம் பண்ணுறவா தான் நிச்சயமாக வந்து சொந்தவா, இருந்தாலும் பிரத்யேகாத்மாவை தியானம் பண்ணுறவாலும் என்னை அடைவார்கள், அவளும் இன்டெரக்டாக என்னை அடைவான்னு சொல்கிறார். பகவானை தியானம் பண்ணி பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கு டைரெக்டாகவே என்ட்ரி, பிரத்யேகாத்மா பண்ணுறவாளுக்கும் என்னன்னு கேட்டால், அவளும் பின்னாடி பகவான் அடையிறதுக்கு யோகியத்தை உடையவர்கள்னு ஒரு தீர்மானம் வருது. ஆனால் சொல்கிறார், பிரத்யேகாத்மாவை தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது 13வது அத்தியாயத்தில் தொடர போகிறது. நமக்கு எப்பயுமே என்னென்னு கேட்டீங்கன்னா, ஐன்ற ஒரு எண்ணம் இருக்குது, அந்த ஐக்கு ஐயை பிரேக் பண்ணோம்னா அந்த ஐக்குள்ளே என்ன இருக்கு நமக்கு தெரியாது. நான் நான் சொல்கிறேமே தவிர அந்த நான் நம்ம பார்த்ததில்லை. அது ஒரு உணர்வு, அது ஒரு ஃபீலிங் தான், அது ஒரு கான்ஷியஸ்னஸ். அந்த நானுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு கேட்டால் நமக்கு தெரியல. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சரீரத்தில் இருக்கிறதுனால நான் நான் சொல்லி நம்ம சரீரத்தை தொட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ என்றைக்குமே நமக்கு இந்த சரீரத்தை காட்டிலும் உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் நம்மன்ட்டு நமக்கு தெரிய போகிறதில்லை. அது ரொம்ப கஷ்டம். அது சாஸ்திரம் சொல்கிறது, யோகமோ எல்லா சாஸ்திரமும் சொல்கிறது ஆத்மா வேறு சரீரம் வேறேன்னு. ஆனால் 1000 வாட்டி சொன்னால் கூட, நிச்சயமாக சொல்கிறவாளுக்கு கூட என்னதான் இருந்தாலும் சரீரம் வேறு, இது நான் இல்லைன்ற எண்ணமானது அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் சரீரத்துக்குள்ளே இருந்துட்டு
நான் என்னையே தியானம் பண்றேன், ஆத்மாவை தியானம் பண்ணேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா எல்லாருக்குமே பகவான் ஒருத்தர் இருக்கார், என்ன காட்டிலும் அவர் வேற, என்ன காட்டிலும் அவர் சக்திமான், இந்த லோகத்தை படைச்சவர், இந்த லோகத்தை ரட்சிப்பவர்ன்ற எண்ணமானது எல்லாருக்கும் இருக்கு. அப்படிப்பட்ட பரபிரம்மமும் நம்ம இந்திரியங்களுக்கு புலப்படாது தான். ஆனா அந்த பிரம்மம் என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒரு சௌலபியத்தினால ஒரு சௌசீலியத்தினால அவதாரம் பண்றது, அப்புறம் கோவில் எல்லாம் வந்து இருந்துட்டு இருக்க, அர்ச்சாமூர்த்தியில் இருந்துட்டு இருக்க. அப்ப நமக்கு அவனை தியானம் பண்ணுன்னு சொன்னா அப்ப ஒரு உருவம் கிடைக்கிறது. தியானம்னாலே இந்த சூன்யா மெடிடேஷன்லாம் எப்படி பண்றா தெரியல எனக்கு, அதெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒண்ணுமே நினைக்காதீங்கன்னு சொல்லுமே எதை நினைக்காம இருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட கொடுத்தா நினைக்க முடியும். மனசுக்கு கொடி மாதிரி மனசு, அதுக்கு ஒரு பற்று வேணும். ஆவிக்கு ஒரு பற்று கம்மின்னு சொல்லிச்சு, அதுக்கு ஒரு பற்று வேணும் அதுக்கு. அப்போ ஒரு லட்சியம் இல்லாம தியானம் பண்ண முடியாது. அப்போ ஒரு நமக்கு ஒரு ஒரு ஆகாரம் தேவையா இருக்கு, அது அர்ச்சாமூர்த்தியா இருக்கலாம், இல்லை நம்பவே நம்ம கற்பனையில் கிருஷ்ணன் இப்படி இருந்திருப்பான், ராமன் இப்படி இருந்திருப்பான் நம்ம நினச்சிருந்தக்கச்சு, அது ஒரு தியானத்துக்கு லட்சியமாகுது. அந்த மாதிரி தியானம் பண்ணு, அதுதான் வந்து ஈஸின்னு சொல்கிறார். அதுக்கு எப்படி வரணும் அபியாசம் பண்ணலாம் சொல்லியிருந்தார். சொன்னால் மறுபடியும் என்ன பண்ணுறது, பதினொன்று வரைக்கும் பார்த்தோம். பதினொன்றில் சொல்லச்சு அட்லீஸ்ட் என்ன பண்ணுன்னு கேட்டால், இப்போது கர்ம பள்ளத்தை தியாகம் பண்ணிட்டு கர்மாவை பண்ணுனார். எதுக்கு அப்படி சொன்னார்னா, இப்போ நாலு ஸ்டெப்பு, கர்மயோகம் பண்ணி ஆத்மசுத்தி அடைஞ்சு, ஞான யோகம் பண்ணி ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சு, அதுக்கப்புறமா பிரம்மத்தை தியானம் பண்ணுறது, இதுதான் வழி. இப்போ மேலேருந்து பார்க்கச்சு பிரம்மத்தை தியானம் பண்ணுறதுன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது, முடியலையே. ஏன்னா பக்தி வேணும் அதுக்கு. நமக்கு நம்மளை பற்றி நினைக்கிறது இந்த வகையில் பார்த்தா ஈஸி. என்னென்னா நமக்கு எப்படி நம்மளை பார்த்தா எண்ணம், வாட் இஸ் நெட் ஃபார்மிங் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ ஒரு க்ஷணமாவது நம்மளை விட்டுட்டு நம்ம பிரம்மத்தை நினைக்கிறோன்னா அது ரொம்ப கஷ்டம். நம்மளை ஒரு கை பிடிச்சுட்டே வேணா நம்ம நினைக்கலாமே ஒழிய, நம்மளை விட்டுட்டு நினைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்னா பக்தி இல்லாமல் அது வராது. பக்தி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்கோ, அப்போ தெரிய போகிறதில்ல. அப்போ என்ன பண்ணுறார், அப்போ கிரேடேஷன் கொடுக்குறார். பக்தி அப்படி பக்தி இல்லையா, அப்போ ஆத்மாவிலேயே ஊன்றி இருக்கிறது பெட்டர், அவாவ ஆத்மாவில். அப்போ அவாவ ஆத்மாவில் ஊன்றி இருக்கிறதும் கஷ்டமாக இருந்தால், ஆத்மாவை பற்றி ஞானத்தை வச்சுக்கிறது பெட்டர், அதுவும் இல்லையா கர்மாவை பண்ணுறதே பெட்டர் அதில். அந்த மாதிரி பட்சத்தில், ஏன்னா கண்டிப்பாக வந்து மேலே இருக்கிறது தான் வசதி, கீழே இருக்கிறது இன்றைக்கி வசதி ஆகாது. ஆனால் பண்ண முடியாத வாளுக்கு என்ன சொல்லணுன்னா, நீ பரவாயில்ல இந்த கோர்ஸே படி, இதுதான் உனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிச்சு. என்ன அர்த்தம்னா, உனக்கு இது பெஸ்ட்டே தவிர பெஸ்ட் ஆஃப் கோர்ஸஸ் இது கிடையாது. உன்னால் இப்போ சத்திக்கும் அதை படிக்க முடியாது, அதனால் என்ன பண்ணு, முதல்ல இதை படி, இதுதான் உனக்கு தகுந்தது, இதை படித்து மேலே இதுக்கு வா, இதுக்கு வா, அப்புறம் அந்த கோர்ஸுக்கு போன ரீதியில் சொல்கிறார். ஸ்ரேயோகி 12வது ஸ்லோகம், ஸ்ரேயோகி அதனால் ஆரம்பிக்கணும் 12th. ஸ்ரேயோகி ஞானமபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே, தியானாத் கர்மபல தியாகஹ, தியாகாத் சாந்தி அனந்தரம். ஸ்ரேயஹ அப்படின்னா பெட்டர். எது ஸ்ரேயஹ, ஞானம் அபியாசாத், பகவானை கொண்டு நம்ம அந்த தொடர்ந்து பக்தி செலுத்துறதுக்கு பதிலாக ஆத்ம ஞானமே சிறந்ததுன்றார். அச்சா, அப்போ ஆத்ம ஞானத்தை காட்டிலும் எது தியானம் சிறந்தது, ஆத்ம ஞானத்தை காட்டிலும் தியானம் சிறந்தது. அந்த தியானத்தை காட்டிலும் எது சிறந்தது கேட்டால், கர்ம பல தியாக. ஏன்னா அது நம்மளால் முடியும், நம்மளால் ஒரு ஒரு காரியம் கூட பண்ணாமல் இருக்கவே முடியாது இல்லையா. என்ன சொல்ல போனால் அத்தியாயத்தில், நஹி சக்கியம், முடியாது யாராலையுமே எப்பவுமே ஒரு காரியத்தை பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது. அப்போ ஏதோ ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். நஹி கஷ்டி க்ஷணமபி ஜாத்து திஷ்டத்தை அகர்ம கிருத்து காரியத்தை ஹெவச கர்ம சர்வ பிரகிருதியர் குணைகின்னு 3வது அத்தியாயத்தில் சொன்ன 5வது ஸ்லோகத்தில், நம்ம ஒருத்தராலையுமே ஒரு க்ஷணம் கூட முடிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஏதோ ஒன்று கையை கால அசைக்காமல் இருக்க முடியாது, ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அப்படி இருக்கச்சு அவா 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 என்ன பண்ணுன்னு கேட்டால், அப்போ அந்த கையும் காலையும் பிரயுக்தமாக ஒரு ஒரு கர்மாவில் பிரயோகம் பண்ணி அந்த கர்மாபலமாக வரக்கூடிய பலத்தை தியாகம் பண்ணுறது பகவானுக்கு, அதுதான் சிறந்ததுன்னு ரீதியில் சொல்கிறார். அத்தியர்த்த பிரீத்தி விரகிதாத்து கர்க்கஷ ரூபாத்து ஸ்மிருத்தி அபாசாத் ஸ்மிருத்தி அபியாசாத்து அத்தியர்த்த பிரீத்தி விரகிதாத்து, நமக்கும் பக்தி இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த பக்தி உடனே காணாமல் போயிடுறது, ஒரு க்ஷணம் வருது, இங்கே போய் பெருமாள் காட்டுறோம் பெருமாள் காட்டுறோம்னு சொல்கிறா, உடனே ஓடி டிவியில் பார்க்குறோம், அடுத்த க்ஷணம் வேறு ஏதாவது காரியம் வந்தால் விட்டு போய்ட்றோம், நம்ம அங்கேயே இருக்கோம் இருக்கிறது இல்லையே. அப்போ ஒரு க்ஷணம் ஏதோ ஒரு பக்தி இருக்குது, ஆனால் அது அத்தியர்த்த பிரீத்தி விரகிதாத்து இல்லாததுனால
கர்க்கஷ ரூபா அது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிறதுனால ஸ்மிருதி அபியாசாது அப்படிப்பட்ட ஒரு ஸ்மிருதி ஒரு தியானத்துக்கு முடியாததுனால அக்ஷரயாத்தாத்மிய அனுசந்தான பூர்வகம் ததா பரோக்ஷ ஞானம் தத்து ததா பரோக்ஷ ஞானம் ஏவ ஆத்மஹிதத்வே விசிஷ்யதே அப்படி பகவான் மேல பக்தி செலுத்த முடியாட்டி அவாவா தங்களுடைய பிரத்யேகாத்மாவை அந்த ஞானத்துல ஊண்டி இருக்கிறது பெட்டருங்கிறார். இப்ப ஆத்ம அபரோக்ஷ ஞானாதபி அனிஷ்பண்ண ரூபாத்து அதுவும் கிடைக்காத பட்சத்துல தது உபாய பூத்த ஆத்ம தியானமேவ ஆத்மஹிதத்வே விசிஷ்யதே அப்படி அதுல ஸ்டெபிலைஸ் ஆகாத வரைக்கும் அந்த ஆத்மாவை குறிச்சு தியானம் பண்ணிடுறது. அதுவும் தத் தியானாதபி அனுஷ்பண்ண ரூபாத்து அந்த தியானத்தையும் பண்ண முடியாதப்போ தது உபாயபூதம் பலத்தியாகேன அனுஷ்டிதம் கர்மையே விசிஷ்யதே. அந்த ஞான யோகத்துக்கு ஒரு படியா இருக்கக்கூடிய கர்மயோகம் இருக்கு இல்லையா, அந்த கர்மயோகத்தை அந்த பலத்தை தியாகம் பண்ணி பண்ணுன்னு சொல்றார். அனபிசம்ஹித பலாத்து அனுஷ்டிதாத்து கர்மணஹா அனந்தரம் ஏவ நிரஸ்த பாபத்தையா மனசஹ சாந்தி பவிஷதி. என்ன ஆகும் கேட்டால் அந்த மாதிரி பலன் மேலே ஆசை இல்லாம கர்மாவை பண்ணிட்டே இருக்குச்சு, மனசில் ஒரு சாந்தி ஆனது ஏற்படுறது. சாந்தியே மனசி அத் ஆத்ம தியானம் சம்பத்தியதே. இப்போ ரிவர்ஸில் வர அப்போ மனசு சாந்தி அடைஞ்ச உடனே அப்போ ஜீவாத்மாவை குறித்து தியானம் பண்ணுறதுக்கு கூடுறது. அப்படி தியானாத்து ஞானம் ஞானாச்ச ததா அபரோக்ஷியம் ததா அபரோக்ஷியாத்து பராபக்தி. அப்படி மனசு சுத்தமானது, சுத்தமான மனசினால பிரத்யேகாத்ம தியானமானது சித்திக்கிறது. அந்த தியானத்தினுடைய பலனா பிரத்யேகாத்ம சாட்சா்காரம் ஏற்படுறது. அந்த பிரத்யேகாத்ம சாட்சா்காரம் ஏற்பட்ட உடனே பக்தி யோகத்துக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்கிறதுன்னு அப்படி சொல்லிட்டு வர்றார். அசாந்த மனசோ நிஷ்டா பிராப்தையே அந்தர்கத ஆத்ம இது பக்தி யோக அபியாச அசக்தசிய ஆத்மநிஷ்டா ஏவ ஸ்ரேயசி. இப்படி பக்தி யோக அபியாசம் கஷ்டமா இருக்கிறதுனால அந்த காட்டிலும் ஆத்மையில நிஷ்ட தன்னுடைய ஆத்ம ஞானத்தில் நிஷ்டையா இருக்கிறது தான் ஒருத்தனுக்கு சிறந்தது. ஆத்மநிஷ்டசி அப்படி அசாந்த மனசோ நிஷ்டா பிராப்தையே. அப்படி ஆத்மாவிலேயே நிஷ்டையா இருக்கிறதும் நிற்கிறதுக்கும் மனசு ரொம்ப சாந்தமா இருக்கணும். ஆனால் தியானம்னு சொன்னாலே மனசு எப்ப ஒரு வசப்படுறதோ அப்பதான் தியானம் சித்திக்கும். மனசு சஞ்சலத்தில் இருக்கிற வரைக்கும் தியானம் சித்திக்காது. எவ்வளவோ பேருக்கு மன உபாதை இருந்துட்டே இருக்கு. நிறைய சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கா அந்த காலத்தில், நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. அதுவும் வெஸ்ட்ல ரொம்ப அதிகம். 10 பேர்ல நிச்சயமா ஒருத்தனுக்கு மனவியாதி இருக்கும். அது எப்போ ஆவி போய்க்குன்னு சொல்லவே முடியாது. பார்த்தா நார்மலாக இருந்துட்டு இருப்பாள். அது மாதிரி எல்லாருக்கும் என்ன டென்ஷன் அந்த ஸ்ட்ரெஸ்னால. அப்போ அசாந்த மனசக நிஷ்டா பிராப்தையே. அந்த சாந்தி இல்லாத மனசுக்கு அந்த நிஷ்டை கிடைக்காது. அதனால் அந்தர்கத ஆத்ம ஞான அனவிசம்ஹித பல கர்மநிஷ்டா ஏவ ஸ்ரேயசி இத்தியர்த்தக. அதனால் பலத்தை விட்டுட்டு கர்ம பலத்தை தியாகம் பண்ணி கர்மா பண்ணுறதே பெட்டர்ன்றார். அதுக்கடுத்து அனபிசம்ஹித பல கர்ம நிஷ்டசிய உபாதேயான் குணானாக. அப்படி என்னென்ன குணங்கள் வேணும் இப்போ அப்படி கர்மா மேலே பலன் மேலே ஆசை இல்லாமல் கர்மா பண்ணுறதுக்கு என்னென்ன குணங்கள் வேணும்னு சொன்னால் 13 சொல்கிறார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரா கர்ணஹா ஏவச்ச நிர்மமோ நிரகங்காரா சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்டா சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்ப்பித மனோபுத்தி யோ மத்பக்தா சமே பிரியா. அத்வேஷ்டா துவேஷமே இருக்கக்கூடாது. துவேஷம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஆத்துலேயும் சரி வெள்ளையும் சரி, சம்பிரதாயத்துக்குள்ளேயும் சரி சம்பிரதாயத்துக்கு வெள்ளையும் சரி, இன்னமும் சில பேர் எப்படி இருந்துட்டுருக்கா அது தப்பு அதை கண்டிக்கிறோம் அதை கண்டிக்கிறோம்னு. யாரும் எதையும் கண்டிக்க வேண்டாம். அவாவா வகையில் எடுத்துகிட்டு போட்டோம். நம்ம அவா மேலே விழாமல் இருக்கலாம், அவள் நம்ம மேலே விழுந்தா ஒதுங்கி போகிறது பெட்டர்னு தோன்றது. அதனால் அத்வேஷ்டா சர்வபூதானாம் அனைத்து ஜீவராசிகளிடத்துலையும் துவேஷம் இல்லாமல் இருக்கிறது. மைத்ரஹான்னு சொன்னால் நட்போடு இருக்கிறது, கருணகான கருணையோடு இருக்கிறது, நிர்மமஹா அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது, நிர்மமஹான்னு சொன்னால் மமக்காரம் இல்லாமல் இருக்கிறது. அயம் நிஜ பரோவேதி கணனா லகுஜேதசாம்னு ஒரு சுபாஷிதம் இருக்குது. இவன் என்னை சேர்ந்தவன், இவன் என்ன சேராதவன், என்னை சேர்ந்தவனாக இருக்கிறதுனால இவனுக்கு நல்லா பண்ணுவேன், அவனுக்கு நான் பண்ண மாட்டேன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அதான் நிர்மமஹா நிரங்காரஹா சமதுக்க சுகா க்ஷமி. சுகமோ துக்கமோ சமமாக இருக்கிறது, பொறுமையோடு இருக்கிறது, சந்துஷ்டா. இப்போ கீழே எல்லாத்துக்கும் அவரே பாஷ்யக்காரரே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்னது விதித் விதித் வித்விஷதாம் அபகுருபதாம் அப்படி சர்வேஷாம் பூதானாம் அத்வேஷ்டா. வெறுமை ஐ எம் குட் டு யூ அஸ் லாங் அஸ் யுவர் குட் டு மீன்ற அர்த்தம் இல்லை. ஐ வில் பி குட் டு யூ ஈவன் இஃப் யூ நாட் குட் டு மீ. அதுதான் அந்த இடத்துல அத்வேஷ்டாக்கு ரியல் அர்த்தம். அதான் சொல்கிறாருங்க வித்விஷதாம் அபகுருபதாம் அப்படி சர்வேஷாம் பூதானாம் அத்வேஷ்டா. அதுக்கு ஒரு கதை சொல்வா. கங்கையில் ஒரு சன்னியாசி வந்து தீர்த்தமலை போனார். தீர்த்தமலை போச்சு ஒரு
பூரானோ இல்ல தேலோ ஒண்ணு ஜலத்துல மாட்டின்றது. அதை எடுத்து என்ன பண்றார், வெளில கரையில போடுறதுக்காக தூக்கி இது பண்றார். அந்த ஜந்து என்ன பண்றது, அவர் ஒரு கொட்டிட்டு திருப்பி ஜலத்திலே போயிடுது. திருப்பியும் எடுக்கிறார், திருப்பியும் போடுறார், இதே பண்ணிட்டு இருக்கார். பக்கத்துல ஒருத்தன் பாக்குறான், என்னடா இவருக்கு என்ன மனசுக்கு கலங்கி போயிட்டா, புத்தி சுவாதீனம் இல்லையா, ஏன் சுவாமி அதுதான் நம்ம கடிச்சுட்டு இருக்கே, அது இனிமோ நம்ம விடுறது இல்ல, ஏன் அதுக்கு போய் ஒத்தாசை பண்ணிட்டு கேட்டப்ப அந்த சன்னியாசி சொன்னார், கடிக்கிறது அது சுபாவம், உதவுறது என்னோட சுபாவம்னார். அதுவும் அது சுபாவத்தை விடாது, நானும் என் சுபாவத்தை விட மாட்டேன்னார். அப்ப யாருக்கு ஒத்தாசை பண்ணணும்னா, நமக்கு நல்லது பண்ணலனா கூட அவளுக்கு ஒத்தாசை பண்ணணும், அவ மேல் நம்ம தேசத்தை பார்க்க கூடாதுன்றதுக்காக சொல்றார். மது அபராத அனுகுணம் ஈஸ்வர பிரேதானி ஏதானி பூதானி துஷந்தி அபகுருவந்தி இது அனுசந்ததானஹா. இந்த மாதிரி பாவம் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, ஆத்துலேயே அமைந்த நிலவும். என்ன சொல்றாருன்னா, இது எனக்கு என் கர்மானுகுணம் தான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை ஆத்துல இருக்க மனுஷன் அதை சொல்றான், இது என்ன சொல்றோம், இது வந்து வாச்சிருக்குன்னு சொல்லச்சே, இது எல்லாமே நமக்கு கர்மானுகுணமாக தான் வந்திருக்கு. நம்ம கர்மா அப்படி இருக்கிறதுனால பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி ஒரு விதம் நமக்கு அமைச்சிருக்காரு இந்த ஜென்மால. அதனால இதை கூட சண்டை போட்டோ இதுவும் பிரயோஜனம் இல்லை, இதை பொறுத்துட்டு போகிறதா நமக்கு ஒரு பெட்டர் அப்படின்ற ரீதியில் மது அபராத அனுகுணம் ஈஸ்வர பிரேதானி ஏதானி பூதானி மியூச்சுவல் தான். நம்ம நம்மளையும் சகிச்சுன்னு இருக்கா அவா, அதாவது இந்த லோகமானது நம்மளை சகிச்சுன்னு இருக்கு. நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் நான் பொறுத்துன்னு போயிட்டுக்கா அப்பப்போ டைலாக் பேசிட்டு இருக்கோம், நம்மளை அந்த லோகம் பொறுத்துட்டு இருக்கு. அதை என்றைக்காக நம்ம உணரணும், நம்ம பொறுத்துட்டு பொறுத்துன்றது ரொம்ப கம்மி தான். நம்மளை அந்த லோகம் பொறுத்துட்டு இருக்கு, அம்மாவாட்டும் அப்பாவாட்டும் ஆம்பியா ஹஸ்பண்டு பசங்க எல்லாரும் நம்மளை பொறுத்துன்னு இருக்கா, நம்ம ஒரு நிமிஷம் உணரணும் ஆத்துல எல்லாருக்கும் உணர்ந்தான் வச்சுக்கோங்கோ. அப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோதான். அதான் குணம் நாடி குற்றமும் நாடி, திருவள்ளுவர் சொல்லாத விஷயமே இல்லை. ஆத்துல இருக்கிறவாளுக்கு நம்ம என்னன்னா, சரி ஏதோ இருக்காளர் இருந்துட்டு போற நல்லதை எடுத்துட்டு போவோம் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு வச்சுக்கோ. ஏன்னா இன்னைக்கு இது ரொம்ப தேவையா இருக்கு. கல்யாணம்னு ஒன்று பண்றா, செலவு பண்ணி பண்ணா ஒரு மாசம் ஒரு வருஷம் டைம் லிமிட்டே இல்லை, உடனே எனக்கு செட் ஆகல அப்படின்றா. அப்ப அந்த காலத்துல எல்லாம் வேடிக்கைன்னா வயசான வேலை பார்த்தா வச்சுக்கோ. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், 90 வயசு 85 வயசு இருக்கும், ரெண்டு பேரும் சண்டை போட்டுனே இருப்பா, ஆனா என்னைக்குமே அவளுக்குள்ள அந்த எண்ணம் வந்தது கிடையாது. இன்னைக்கும் இருக்கா அந்த மனுஷன், அந்த காலத்து மனுஷன் இருக்கா, ரெண்டு பேரும் வெசிக்கிறது மியூச்சுவலா, ஆனா பார்த்தீங்கன்னா ஒட்டு கொடுக்க மாட்டான். அதுதான் அந்த 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 காலத்து பந்தமானது. ஆனா இந்த காலத்துல யாருக்கும் பொறுமை இல்லை, கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படிங்கிற, அது என்ன ஒரு வாரத்திலே ஒரு மாசத்துல தெரியக்கூடிய விஷயம் தெரியல, கம்பேட்டபிலிட்டி இல்லைங்கிற. அதனால இதனால என்னன்னு கேட்டா, நம்மளுடைய கர்மா அனுசரிச்சு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே, சித்தாட்டும் அச்சித்தாட்டும் எல்லாமே கர்மா அனுசரிச்சு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். தேஷு த்விஷத்சு அபகுருவத்சு ச சர்வபூதேஷு மைத்ரீம் மதிம் குருவன்னு மைத்ரஹா. அப்படி நம்ம மேலே துவேஷத்தை காட்டினாலும் அவாக்கிட்ட ஒரு அன்பு செலுத்துறது தான் மைத்ரஹா. தேஷு ஏவ துக்கிதேஷு கருணாம் குருவன் கருணஹா. அவைகள் கஷ்டப்படச்சு அவைகள்கிட்ட நம்ம கருணையோடு நடந்துக்கிறது தான் ரியல் உண்மையான ஒரு கருணை. நிர்மமஹா தேகேந்திரியேஷு தத் சம்பந்திஷு ச நிர்மமஹா. இப்போ எனக்கு சம்பந்தப்பட்டவா அதனால நான் ஒத்தாசை பண்றேன், எனக்கு சம்பந்தப்படாதவான்ற எண்ணமானது இருக்கக்கூடாது. நிரகங்காரா தேகாத்ம அபிமான ரஹிதா, தேகமே ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்காம இருக்கிறது. ததையேவ சமதுக்க சுகா, அப்பதான் சுக்க துக்கங்களை சமமா இருக்க முடியும். சுக துக்க ஆகமையோகோ சாங்கல்பிகையோகோ ஹர்ஷ உத்வேக ரஹிதா க்ஷமி. அதான் எப்ப நமக்கு சுக துக்கங்கள்ல வந்து சமத்துவம் வரும்னா, தேகமே நான் நினச்சிட்டு இந்த தேகத்துக்கு அனுகூலமாக இருந்தால் சுகம், தேகத்துக்கு பிரதிகூலமாக இருந்தால் துக்கம் நம்மளே நினச்சிட்டு இருக்கோம். சுக துக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் டிஃபைன் பண்ணுறோம், வேற டிஃபைன் பண்ணல. நம்மளா சிலது, அதாவது சரீரகதமாக சிலதெல்லாம் இருக்குது. இப்போ திடீர்னு ரொம்ப வெயில் அடிக்கிறது கண்டிப்பாக துக்கம் தான் எல்லாருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சில சமயம் பாருங்கோ, சில பேர்லாம் பார்க்கச்சு சாப்பிடச்சே கஷ்டமான வஸ்துவை சாப்பிட்றான், கொதிக்க கொதிக்க சாப்பிட்றது, காரமாக சாப்பிட்றது, இதெல்லாம் துக்கம் தானே. இருந்தாலும் அந்த துக்கத்தை அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை, அவளுக்கு அது சுகம் தெரியுது. ஏன்னா அப்படி ஒரு பழக்கமாக இருந்தது. அது ஏன்னா இந்த இந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. அப்போ சரீரத்துக்கு இந்த சுக துக்கங்கள்லாம் சரீரத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சரீரத்துக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதுன்னா அப்போ சுக துக்கத்தில் நமக்கு ஒரு சமத்துவமானது கிடைச்சிடுறது. க்ஷமி அப்படின்னா ஸ்பர்ஷ பிரபவையோகோ அவர்ஜனியோகோ அவர்ஜனியோகோ அப்படி தயோகோ விகார ரஹிதா. முதல்லையும் சொன்னார் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்னா, இந்த யுத்தம் பண்ணச்சே சில துக்கங்கள்லாம் ஏற்படும்,
சில சுகங்கள் ஏற்படும். அப்ப அதெல்லாம் பொறுத்துக்கோ, ஏன்னா யுத்தமானது நடக்கணும். அந்த மாதிரி அவர்ஜனியன தவிர்க்க முடியாத விஷயங்கள்ல பொறுத்துண்டு போடுறதுதான் க்ஷமா. சந்துஷ்டா எதிர்ச்சோ உபனத்தேன ஏனக்கேனாப்பி தேக தாரண திரவியன சந்துஷ்டா. ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா உடனே கொண்டாட்டம். அப்படி இருக்கக்கூடாது. தேகத்தை தரிக்கிறதுக்கு என்ன தேவையோ அது போகிறோம். அதான் அந்த காலத்தில் உஞ்சவிருத்தி பண்ணிட்டு இருந்தா, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போவோம், அந்த பாத்திரம் பூர்த்தி ஆச்சுன்னா போகிறோம். இன்றைக்கி பெருமாள் ஆராதனதுக்கு, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு, இன்றைக்கி ஜீவன ஆச்சு, அவ்வளோதான். சந்துஷ்டா சததம் யோகி சததம் பிரகிருதி வியுக்த ஆத்ம அனுசந்தான பரஹ. எப்பையும் பிரகிருத்தியை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய ஆத்மாவை அனுசந்தானம் பண்ணுறது. யதாத்மா நியமித மனோவிருத்தி, மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. திருட நிச்சயா அத்தியாத்ம, அது இந்த தியா இருக்கு, அது இது மாத்துக்கணும். அது அத்தியாத்ம சாஸ்திர உதித்தேஷு அர்த்தேஷு திருட நிச்சயா. அத்தியாத்ம சாஸ்திரம் சொன்னால் வேதாந்த சாஸ்திரங்களில் அவைகளெல்லாம் சொல்லப்பட்ட அர்த்தங்களில் ஒரு திருட விசுவாசம் இருக்கிறது. மையர்ப்பித மனோபுத்தி பகவான் வாசுதேவ ஏவ அனபிசம்ஹித பலேன அனுஷ்டித்தேன கர்மனா ஆராத்தியதே. இந்த பண்ணக்கூடிய எல்லா கர்மாவினாலும் பகவான் வாசுதேவனே ஆராத்தியன், அவனே ஆராதிக்கப்படுபவன்ற ஒரு திடமான எண்ணம். ஆராதிதச்ச மம ஆத்ம அபரோக்ஷம் சாதேஷதி இது மையர்ப்பித மனோபுத்தி. அப்படி ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான் பிரீத்தி அடைஞ்சு ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுறதுக்கு அவன் ஒத்தாசம் பண்ணுவான். ஏவம் பூதா மத்பக்தா, இப்படிப்பட்ட பக்தன் ஏவம் பூத்தேன கர்மயோகேன மாம் பஜமானா, இப்படிப்பட்ட கர்மயோகத்தினால என்ன அவன் பஜிக்கும் போது யஹ சஹமே பிரியா, அவன் எனக்கு பிரியமானவனாக ஆகின்றான். 15வது பத்தியம். யஸ்மான் நோத்விஜதே லோகா லோகாத் நோத்விஜதே செய்யா ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகைஹி முக்தா யஹ சச்சமே பிரியா. இன்னொரு ஒரு டைமென்ஷனில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். யஸ்மாத் ந உத்விஜதே லோகா, லோகம் அவனை கண்டு வெறுக்காது, அவன் லோகத்தை வெறுக்க மாட்டான். ஏன்னா எந்த கொடுக்கல் வாங்கலும் இல்லை. அப்படிப்பட்டவன் யாரிடமும் எக்ஸசைஸ் ஜாய் கிடையாது, கோபம் கிடையாது, பயம் கிடையாது, எல்லாம் சொல்லப்படுற ஒவ்வொன்றா. யஸ்மாத்து கர்மனிஷ்டாத்து, எவனிடமிருந்து பஞ்சமி பக்தி அது அந்த கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கிறன்னு இருக்கணும். புருஷாத்து அவனிடமிருந்து நிமித்த பூதாத்து லோகா ந உத்விஜதே, அவன் வந்து லோகத்துக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த மாட்டான், லோகமானது அவனிடம் பயப்படாது. யஹ லோக உத்வேககரம் கர்ம கிஞ்சி தப்பி ந கரோதி இத்தியர்த்தா, லோகத்தை பயமுறுத்துறதுக்காக எந்த காரியமும் பண்ண மாட்டான். லோகாத் ச நிமித்த பூதாத் யஹ உத்விஜதே, அப்ப லோகத்தை கொண்டு எவனும் பயப்பட மாட்டான். பேயரே எனக்கு யாவரும் நாகவர், எனக்கு என்ன சம்பந்தம் லோகத்தோட, பேயரே எனக்கு யாவரும் யானுமோர் பேயரேன், யானுமோர் பேயனேன். இந்த லோகத்தை பார்த்தா விசித்திரமா இருக்கு, லோகத்துக்கு என்ன பார்த்தா விசித்திரமா இருக்குன்னு ஒதுங்கி போயிடுவா அவள் தான். அவளால் எந்த விதமான ஒரு ட்ரபுளும் கிடையாது. எம் உத்திஷ்ய சர்வலோகா ந உத்வேககரம் கர்ம கரோத்தி, எவனை குறிச்சு மொத்த லோகமும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டா அவனால் அந்த கர்மாவை பண்ண முடியாது. சர்வ அவிரோதித்வ நிச்சயாது, ஏன்னா யாருமே விரோதம் கிடையாது. நமக்கு நாஸ்திக மதங்களாக இருந்தால் கூட பௌத்த ஜெயின கதைகளை நிறைய அஹிம்சா பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு, எடுத்துக்கலாம். இந்த அங்குலி மாளிகாவா ஒருத்தர் இருந்தான், அங்குலி மாளிகாவா ஒருத்தர் பேர் இருக்கு, அங்குலி மாளிகான்னு நினைக்கிறேன். காட்டில் ஒரு கிராதகன் இருந்தான், அவன் போகிற வரவாழ்றாங்க, விரலாம் வெட்டி வெட்டி மாலையாக போட்டுப்பான். அந்த வழியாக புத்தர் போச்சு, புத்தர் தைரியமாக போகிறார். ஏன்னா புத்தரை பார்த்தா அவன் ஒன்றும் பண்ணலை, அவனால் ஒன்றும் பண்ண முடியல, புத்தருக்கு ஒன்றும் அவன் தீங்கு இழைக்க முடியல. ஏன்னா இவர் அந்தளவுக்கு ஒரு அஹிம்சையில் ஊன்றி இருந்ததுனால அப்படி இருக்கவரை பார்த்தா தீங்கு பண்ணுறவனுக்கும் இன்னொருத்தரை பார்த்து தீங்கு பண்ணுற எண்ணமானது வராது. ஏன்னா அவருக்கு அந்த எண்ணம் இல்லையே முதல்ல. அதனால் அதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது. விவேகானந்தர் ஒரு வாட்டி அவர் எழுதியிருக்கார், அவரோட சரித்திரத்தில் எழுதியிருக்கார். காட்டில் போயிட்டு வச்சு இவர் பெரிய குரங்கு, இவர் ஏதோ சட்டு குரங்கு கோபமாக பார்த்துருக்கார். கோபமாக பார்த்தோன்னா குரங்கு இவர் பார்த்து திருப்பி கோபமாக பார்த்து சீன்றதுக்காக வந்திருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சார், எதுக்கு நம்மக்கிட்ட அந்த குரங்கு கோபப்படணும்னா, அப்போ தனக்குள்ளே இருந்த மனசில் இருந்த அந்த கிளேஷம் இருந்திருக்கு. உடனே ஒரு நிமிஷம் அதை நீக்கிட்டு ஒரு சாந்த உணர்வை ஏற்படுத்தினு அந்த குரங்கை பார்த்தப்ப அந்த குரங்கு வந்த வழியை பார்த்துன்னு போயிடுத்தான். அப்போ அந்த சாந்தின்றது மனசில் நிறைஞ்சி இருந்ததுன்னா, அப்போ இவாளாலேயும் லோகத்துக்கு எந்த விதமான தீங்கும் கிடையாது, லோகத்தினாலேயும் இவாளுக்கு எந்த தீங்கும் கிடையாது. அதேவ கஞ்சன பிரதிஹர்ஷேன கஞ்சன பிரதி அமர்ஷேன கஞ்சன பிரதி பயேன கஞ்சன பிரதி உத்வேகன முக்தா. அதனால் ஒருத்தரை பார்த்தா சந்தோஷம், ஒருத்தரை பார்த்தா ஒரு கோபம், ஒருத்தரை பார்த்தா பயம், ஒருத்தரை பார்த்தா எரிச்சல்ன்ற ரீதியில் அவள் இருக்க மாட்டாள்.
ஏவம் பூதஹ யஹ சஹாபி மே பிரியஹ, அவனும் எனக்கு பிரியமானவன். பதினாலில் சொன்னவன் பிரியன், அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் இவனும் எனக்கு பிரியமானவன். அடுத்து அனபேக்ஷா சுச்சிஹி தக்ஷ உதாசீனஹ கதவியதஹ சர்வாரம்ப பரித்தியாகி யோ மத்பக்தஹ சமே பிரியஹ. அடுத்து சில தன்மைகள்லாம் சொல்றார். அனபேக்ஷா, எது எதிர்பார்க்காதவன். எதை எதிர்பார்க்காதவன்? ஆத்ம வத்திரிக்தே கிருஷ்ணே வஸ்துனி அனபேக்ஷா. ஆத்மாவத்தார வேற கூடிய எந்த வஸ்து மேலே அவனுக்கு ஆசை இல்லை. இல்லை சிலம் கிமநலம் பவேதனலம் மௌதரம் பாதித்தும் தேசிகன் சொன்ன மாதிரி என்ன கிடைச்சா போறாதுன்னா போகிறோம். ஆத்மா இந்த பத்தி பட்டச்சரம் கச்சரம் மானத்தை காப்பாற்றிக்கிறது துணி வயல் நிறையத்துக்கு ஒரு ஒரு சாதம் போகிறமேன்ற ரீதியில் அவள் இருப்பா. சுச்சிஹி இதா சுச்சிஹின்னு கேட்டா சாஸ்திர விஹித திரவிய வர்த்தித காயகன்னு போட்டுட்டார். சாஸ்திரம் சொன்ன வகையில் சம்பாதிச்ச திரவியத்தை கொண்டு சரீரத்தை வளர்க்கணும். ரொம்ப கஷ்டமான காரியம் இந்த காலத்தில். நம்ம எல்லாருமே அசுச்சிஹி தான் இந்த ரீதியில் பார்க்கச்சு. நமக்கு வரக்கூடிய பணத்துக்கெல்லாம் சோர்ஸ் பார்த்தோம்னா தெரியல, நமக்கு தர்மமாக வரதான் தெரியல, நம்ம பண்ணுற சமைக்கிற விதமும் தர்மமானு தெரியல, பகவானுக்கு பண்ணுற விதமும் தர்மமானு தெரியல. அப்படி பார்க்கச்சு நம்ம உடம்பை வளர்த்துட்டுருக்கோம்னு சொன்னால் அது வந்து சுச்சியான வழியிலையான்னு தெரியல. தக்ஷா சாஸ்திரிய கிரியா உபாதான சமர்த்தா. தக்ஷகான்னு சொன்னால் அந்நியத்ர உதாசீனா, அதாவது சாஸ்திரம் சொன்ன கர்மாவை பண்ணுறதுல எக்ஸ்பர்ட். நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, ஆனால் ரைட் ஏரியாவான்னு கேட்டால் இல்லை. அப்படி சாஸ்திரம் சொன்ன வழியில் ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும். மிச்ச இடங்கள்ல உதாசீனா, அதில் ஒன்று பட்டுக்காமல் இருக்கிறது. கதவியதா சாஸ்திரிய கிரியா நிர்வத்த அவர்ஜனீய சீதோஷ்ண ரூப ஸ்பர்ஷாதி துக்கேஷு யதாரஹிதா. சாஸ்திரிய காரியத்தை ஒரு காரியம் எடுத்துட்டாச்சு, அந்த காரியத்தை பண்ண ஆரம்பித்த உடனே அதை பண்ணச்சு என்னென்ன துக்கம் ஏற்படுறதோ அவர்ஜனீய துக்கம், எது ஏற்பட்டாலும் அதை சகிச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தீர்த்த யாத்திரைக்கு போகிறோம் வச்சுருக்கோம், இன்றைக்கி ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக போயின்னு இருக்கோம், ஒன்றும் நம்ம குறவே இல்லை. எங்கே போகணுனாலும் அந்த மாத்திரை ஏதோலாம் கொடுக்குறான். மாத்திரை எதுவும் யாரோ ஒருத்தர் அமர்நாத் இங்கே போயிட்டு இருந்தா சொன்னா கையில் ஒரு மாத்திரை எடுத்துட்டே போகணுமா, ஏதாவது ஒன்று அதை போட்டுக்கிறது ஆக்சிஜனுக்குலாம் போடணும். ஆனால் இந்த காலத்தில் ஒரு ஊர் விட்டு ஊர் போனால ஏகப்பட்ட ஒரு க்ஷேத்ராடனம் போகணுன்னா எவ்வளோ துக்கங்கள் வந்து நம்ம பேர் பண்ணிக்கணும். படுத்துக்கிறதுக்கு இடம் கிடைக்காம இருக்கல, சாப்பாடு கிடைக்காம இருக்கு, இவ்வளவோ இருக்குது. ஆனால் என்ன லட்சியம்னு கேட்டால் அந்த ஊருக்கு போயிட்டு வருது. அந்த மாதிரி சாஸ்திரிய சாஸ்திரம் சொன்ன காரியங்களை எடுத்துக்கச்சு என்ன சுகதுக்கம் வந்தாலும் அதை பொறுத்துட்டு போகிறது. சர்வாரம்ப பரித்தியாகின்னு ஒன்று போட்டுட்டார். சர்வாரம்ப பரித்தியாகின்னு சொன்னால் எதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கானோ அதெல்லாம் விட்டுடுறதுன்னு மொட்டையாக அர்த்தமாக இருக்குது. அது அப்படி இல்லை, சாஸ்திரிய வத்திரிக்த சர்வ கர்மாரம்ப பரித்தியாகி, இந்த ஞானம் ஏற்பட்ட அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஞானம் ஏற்படுறதுக்கு முன்னாடி எவ்வளவோ காரியங்கள் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் இந்த சாஸ்திரத்து ருச்சி வந்து இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு பெருமா, அப்போ எந்தெந்த சாஸ்திர விருத்தமாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் விட்டுடுறது. எல்லாத்தையும் விட்டுட்டு சாஸ்திரோக்தமான காரியங்களை மட்டும் பிரவர்த்தியை ஏற்படுத்திக்கிறது. யஹ ஏவம் பூதா மத் பக்தா சமய பிரியா, அவனும் எனக்கு பிரியமானவன். அப்புறம் பதினேழில் யோன ஹிஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாஷுப பரித்தியாகி பக்திமான் யஹ சமே பிரியா. யோன ஹிஷ்யதி, எது மனுஷியானாம் ஹர்ஷநிமித்தம் பிரியஜாதம் தத் பிராப்ய யஹ கர்மயோகி ந ஹிஷ்யதி. பொதுவாக மனுஷாளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுறதுக்கு நிறைய நிமித்தங்கள் இருக்கு. ஒரு எல்லாருக்குமே எவ்வளவு பணம் இருந்தாலும் கூட ஒரு 1000 ரூபாய் வந்தால் ஒரு ஒரு எல்லாரும் ஒரு திருப்தி ஏற்படுறது, சந்தோஷம் ஏற்படுறது, திருப்தி இல்லை சந்தோஷம் ஏற்படுறது. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அடையாதவன். எது ச அப்ரியம் தத்து பிராப்திய யோன திவேஷ்டி, எது பிடிக்காத வஸ்து. மற்ற குழந்தைகள்லாம் பார்க்குறோம், கீரை பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்கோ, கீரையை போட்டவொடனே மூஞ்சி சின்னதாக போயிடுறது, எனக்கு இது வேண்டாம். இல்லை ஏதோ ஒரு காயை பண்ணி போடுறோம், உருளைக்கிழங்கு போட டெய்லி சந்தோஷம்தான் முகத்தில் எப்பயும். ஆனால் இப்போ கீரை பண்ணி போட்டால் அதுங்களுக்கு மூஞ்சி ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி போயிடுறது, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்குங்க. அப்போ அது மாதிரி நமக்கு பிடிக்காத விஷயம் வந்துருச்சுன்னா உடனே தேசிக்காமல் இருக்கிறது. எச்ச மனுஷியானாம் சோகநிமித்தம் பாரியா புத்திர வித்த க்ஷயாதிகம் தத் பிராப்த அசோச்சதி. அதாவது மனுஷாளுக்கு இவா மூலமாக தான் நமக்கு பொதுவாக பாரியான்னு சொன்னால் புருஷன்னு வச்சுக்கலாம், அதில் புத்திரன்னா புத்திரியும் உண்டு, வித்தம்னா சொத்து. இதில் இதில் ஏற்படக்கூடிய ஒரு க்ஷயம்னா இப்போ ஆற்றுல சில பேர் உடம்பு செல்லாமல் போகலாம், இல்லை வந்து வெளியூர் வெளிதேசம் போகலாம், இப்படி ஏகப்பட்ட பிரிவுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சோகம்லாம் இருக்கணும், அதெல்லாம் கொண்டு சோகிக்காமல் இருக்கிறது. ததாவிதம் அப்பிராப்தம் சன காங்க்ஷதி, அப்படியே கிடைக்காததை பற்றி விரும்புறதில்லை.
எனக்கு இது இல்லை அதனால பற்றி ஆசைப்படுறது அதுவும் இல்லை. எச்ச மனுஷியானாம் ஹர்ஷ நிமித்த பாரியா வித்தாதி அது அப்பிராப்தம் சன காங்கத்து இத்தியர்த்தா. அதான் மனுஷாளுக்கு சுகம் கூடக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, பக்கத்தாத பக்கத்து நம்ம நிறைய விஷயங்கள் இல்லைன்னு தோன்றது. அப்ப நம்மத்துல இருந்து அண்ணா இருக்குமேன்ற எண்ணம் வரக்கூடாது. அவள் தான் அதுவா வச்சிருந்த கால அவளுடைய ஒரு கர்ம விசேஷம்தான், அவள் பண்ண புண்ணிய பாப புண்ணிய விசேஷத்தினால அவளுக்கு இது கிடைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். சுபாசுப பரித்தியாகி பாபவத்து புண்ணியசி அப்படி பந்த ஹேதுத்வ அவிசேஷாத்து உபய பரித்தியாகி. சுபாசுப பரித்தியாகின்னு சொன்னா பாபத்தையும் புண்ணியத்தையும் பாபத்தை மாதிரி விட்டுடுறது. ஒரு புண்ணியத்தை புண்ணியம் சம்பாதிக்கிறோம்னு ஒரு காரியத்தை பண்றது கிடையாது, புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த காரியத்தை பண்றேன் அதையும் பண்றது கிடையாது, அப்படியே அதையும் விட்டுடுறது. ஏன்னா புண்ணியம் நமக்கு பந்தத்துக்கு ஹேத்து தான், என்கிட்ட பாபமே இல்லை அப்படி நான் திருப்பி புறப்படணும்னு கேட்டா புண்ணியம் தான் திருப்பி பிறந்தா ஆகணும். ஏன்னா என்கேஷ் பண்ணாம போக முடியாது. நம்ம இங்கேருந்து புகைச்சி கையெல்லாம் உதறிட்டு போகணும், எதுவும் இல்லைன்னு செக்யூரிட்டி செக்லாம் பண்ற பாருங்க ஆஃபீஸ்ல வெளில எல்லாத்தையும் எடுத்துட்டு பண்ணிட்டு போகணும். அது மாதிரி புண்ணியம் இருந்தாலும் அதையும் விட்டுட்டு தான் போகணும், இல்லை இல்லை எடுத்து போனால் யாரும் எடுத்துக்க மாட்டோம், அப்போ செலவழிச்சு வரணும் போய் திருப்பியும். ஆனால் செலவழிக்க வந்த இடத்துல மாட்டின்ட்டு இருக்கோம், திருப்பி பாபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அதனால அதையும் பண்ணக்கூடாது. யஹா ஏவம் பூதா பக்திமான் சுமே பிரியா, அவனும் எனக்கு பிரியமானவன். சமஷத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோகோ சீதோஷ சுகதுக்கேஷு சமஹா சங்க விவர்ஜிதா துல்லிய நிந்தாசுதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சித் அனிகேதா ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரஹா. இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் கொடுக்குற, சமஹா சத்ருவச்ச மித்ரேச்ச, சத்ருவோ மித்திரனோ ரெண்டு பேர் இடத்துலையும் சமமா இருக்கிறது. ததாச்ச மான அபமான யோகோ, மானமோ அவமானமோ ரெண்டுத்துலையும், அதாவது கொண்டாடினா ஒரே சந்தோஷம் இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறாலா ஒரே துக்கம், ரெண்டும் கிடையாது. அதான் பராசரப்பட்டர் போன்ற மகான்கள் சரித்திரத்தில் என்ன என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், நம்ம காதுபட யாராவது நம்மளை திட்டினா நாலு சினரியோ இருக்கு. காதுபட திட்டா நம்மளை, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புக்கு அவள் வந்து காதுபட சொல்கிறான், இப்போ வந்திருக்கானே இவன் தான் அந்த காரியத்தை பண்ணான்னு சொல்கிறான். அப்போ நம்ம அதை காது எந்த விதமான உணர்ச்சியை காட்டாமல் அதை கேட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம பாபமானது கழியிறது, நம்ம பாபமானது கழியிறது. நம்ம பண்ண தப்பை ஒருத்த சொல்லச்சு நம்ம அதை எதுவும் உணர்ச்சியை காட்டாமல் கேட்டதால் நம்ம பாவம் கழியிறது. சரி தப்பே பண்ணல, எல்லாருக்கும் இப்போ என்னன்னா நான் தப்பு பண்ணாதப்ப இது திட்டுவாங்கன்னு சொல்கிறேன், அதுக்கு என்ன சமாதானம்னா தப்பு பண்ணாமல் திட்டினான்னு வச்சுக்கோங்க, நம்ம பாவத்தை திட்டுறோம் வாங்கிக்கிறானோ அவனை பார்த்து பரிதாபம் பண்ணுமா, அடா பாவமே ஏண்டா உனக்கு நானே ஏகப்பட்ட பாவம் வச்சுருந்துக்கே அதை வாங்கிட்டு கேரி சரிப்போ யார் தடுக்கிறதுன்னு குயிட்டாக இருக்கணுமா. அடுத்து புகையை வச்சு நம்ம இருக்கக்கூடாது, புகையிருந்துருக்கோம் வச்சுக்கோ, யாரோ புகையிறா அங்கேருந்து நகர்ந்துடணும் முதல்ல, நம்ம வந்து பெஸ்ட் கையை கூப்பிட்டு சரி நான் வேற வேறு காரியம் இருக்குன்னு போயிடணுமா, ஏன்னா அதுவும் ஒரு பாபத்துக்கு எழுத்துவாயிடுறது. அதனால் இந்த மாதிரி நினச்சிருந்தோம் வச்சுக்கோங்கோ. அப்போ இதெல்லாம் சைக்காலஜிக்கலி தீஸ் திங்ஸ் ஹெல்ப் அஸ் டு மெயின்டைன் இக்வானிமிட்டி, அதுக்காக அந்த விருத்தாந்தங்கள்லாம் இருக்குது. அத்வேஷ்டா சர்வபூதானாம்னு பன்னெண்டாவது சொன்ன இதில் பதிமூணாவது ஸ்லோகத்தை சொன்னார், இத்தியாதினா சத்ருமித்ராதிஷு துவேஷாது ரஹிதத்துவம் முக்தம், சத்ருவோ மித்திரனோ துவேஷம் இருக்கக்கூடாது. அத்த தேஷு சந்நிஹிதேஷு அப்படி சமச்சித்தத்வம், அதாவது இங்கே எதுக்காக திருப்பி ரெப்படிஷன் மாதிரி இருந்தால் கூட என்ன அர்த்தம் கேட்டால், அவள் பக்கத்தில் வந்தால் கூட நம்ம வந்து நம்ம உணர்வை காட்டாமல் இருக்கிறது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தூரம் இருந்தால் கதை வேறு தான், கிட்டக்கு வந்தால் தான் நம்ம மாறிடுறோம், கிட்டக்கு வந்தால் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தோன்னு நமக்கு வந்து இதுவாகிடுது, கொதிச்சு போட்டோம். அவன் இங்கே வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஒரு கோபம் வந்துடும், இங்கே கல்யாணத்துக்கு போகிறோம் யாரோ வந்துடுறா இத்தனால சண்டை, நமக்கு ஒரு இது ஏற்படுறது, சல்லம் ஏற்படுறது. அப்படி பக்கத்தில் இருந்தாலும் அவளிடத்துல நம்ம வந்து சமச்சித்தமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம்னு சொல்கிறேன். ததஹாப்பி அதிரிக்தோ விசேஷ உச்சது ஆத்மனி ஸ்திரமதித்வேன நிகேதனாதிஷு அசக்தா இது அனிகேதா. நிகேதன்னா வீடு, அதான் சாந்தி நிகேதன் அப்படின்னு சொல்கிறான். நிகேதன்னா அபோர்னு அர்த்தம், ஷீனிகேதன் அப்படின்னு வச்சுக்கிறா பாருங்க பேர். அப்போ அனிகேதகன்னா வீடு இல்லாமல் இருக்கணும்னா உடனே வெளில போயிருக்க வேண்டாம், வீட்டெல்லாம் விட்டுட்டு இந்த வீடு என்னோடது இல்லை அப்படின்ற எண்ணம், இது எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சது இல்லை நாளைக்கு என் பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன் என்னோட இந்த பாவத்தில் இருந்தோம் வச்சுக்கோங்கோ. அப்போ என்னோடது என்னோடதுன்றது இருக்கு, நமக்கு அதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வீட்டை கட்டுறோம் வச்சுக்கோங்கோ, அப்போ நம்ம எங்கே இது நடந்தாலும் நம்மளுடைய ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறோம் நம்ம, அதே நமக்கு ஒரு பெரிய பாரமாகிடுறது.
சரி யாரோ அடுத்த வரால உபயோகப்படுத்தினாலும் உபயோகப்படுத்தி போட்டுன்ற ஒரு எண்ணம் வரமாட்டேன்றது நமக்கு நம்மது நம்மது நினைக்கிற என்ன இருந்ததுன்னா வி ஃபீல் லைக் இன்டர்வீனிங் இன் எவ்ரி மாடிஃபிகேஷன் தட் ஹேப்பன்ஸ் இன் தி ஹவுஸ் எல்லாத்தையும் நான் ஐ ஷுட் பி கன்சல்டன்ட் நினைச்சிட்டு இருக்கோமே எத்தனை நாளைக்கு அது நமக்கு தெரியல அப்போ அனிகேதகன்னு சொன்னால் ஆத்மனி ஸ்திரமதித்வேன நிகேதனாதிஷு அசக்தா அசக்தான்னு சொன்னால் ஈடுபாடுட்டு இருக்கிறது தத்தையேவ மானாபமானாதிஷு அபி சமஹா அதனாலேயே மானமோ அவமானமோ அது சமமாக இருக்கிறது ஏ ஏவம் பூத்தா பக்திமான் சமயப்பிரியான்னு சொன்னார் அஸ்மாத் ஆத்மநிஷ்டாத் மத் பக்தியோக நிஷ்டசிய சிரேஷ்டம் பிரதிபாதையன்னு எதோ உபக்கிரமம் உபசம்ஹரதி அதில் இப்போ இதெல்லாம் சொல்லியிருந்தால கூட இவனை காட்டிலும் பக்தியோக நிஷ்டம் ஆகக்கூடியவன் தான் சிரேஷ்டன் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொன்னார் அதை கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஏது தர்மாம் தர்மியாமிருத்தம் இதம் எதோக்தம் பரியுபாசத்தே ஸ்ரத்ததானையா மத்பரமா பக்தாக தே அதீவமே பிரியாக இவளை காட்டிலும் யார் என்னிடத்துல பக்தியை செலுத்திட்டு பக்தி யோகத்தை பண்ணிட்டு இருக்காளோ என்னையே பரமா நினைச்சிட்டு இருக்காளோ அவள் தான் எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டவான்னு சொல்கிறார் தர்மியம் ச அமிர்தம் இது தர்மா தர்மியாமிருத்தம் ஏது பிராப்பிய சமம் பிராபகம் பக்தி யோகம் யதோக்தம் மையாவேஷ்ய மனோ ஏ மாம் இத்தியாதினா உத்தேன பிரகாரேன உபாசத்தை தே பக்தாக அதிதராம் மே பிரியாக பிராப்பிய சமம் பிராபகம் பக்தி யோகம் யதோக்தம் பகவான் தான் அடையிறதுக்கு உண்டான இந்த பக்தியே என்னன்னு கேட்டீங்கன்னா அவளுக்கு மீன்ஸாகவும் இருக்குது எண்டாகவும் இருக்குது அதாவது மூன்று இது சொன்னார் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி மோக்ஷார்த்தி சொன்னார் இந்த ஐஸ்வர்யார்த்திக்கும் கைவல்யார்த்திக்கும் பக்தின்றது உபாயமாக இருக்குது உபேயம் இல்லை எண்டு இல்லை வெறும் வழி மட்டும்தான் ஆனால் மோக்ஷார்த்திக்கு பக்தின்றது எண்டும் கூட மோட்சத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம்னா அங்கேயும் பக்தி தான் பண்ணிட்டு இருக்க போகிறோம் என்ன பண்ணாங்க சுவாபாவிகமாக இருக்கும் இங்கே உபாயமாக இருக்கும் அங்கே போயாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது அவுட் ஃப்ளோயிங்காக இருந்துட்டுருக்கும் அதான் போட்டார் இங்கே பிராப்பிய சமம் பிராபகம் பக்தி யோகம் யதோக்தம் அப்படிப்பட்ட பக்தி யோகத்தை மை ஆவேஷ்ய மனஹா ஏமாம் என்னிடத்தில் மனதை செலுத்தி எவன் எவர்கள் என்னை அது பக்தி யோகத்தை செய்கின்றனரோ அவர்கள் தான் எனக்கு அத்தியந்த பிரியர்கள்னு சாதித்தார் இதோட 12வது அத்தியாயம் முடிஞ்சிருத்து 13வது அத்தியாயத்தில் 13லேருந்து 18 என்ன சொல்ல போகிறாருன்னா இந்த 12 அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களுடைய சொச்சமிச்சம் சில இடத்துல கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம் அதை கிளாரிஃபை பண்ண போகிறார் இல்லை விட்டு போன விஷயங்களும் இங்கே சொல்ல போகிறார் அதில் முக்கியமாக அந்த 13 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா சரீரம் வேறு ஆத்மா வேறுன்றதை அண்ணா சொல்ல போகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறார் மதத்தை ஏன்னா இது வரைக்கும் பார்த்து வச்சுக்கோங்க கீதையில் ஃபிலாசபிக்கல் டிஸ்கஷன் ரொம்ப கம்மி எத்திக்கல் வேல்யூ சொன்னார் ரிலீஜியஸாக சொன்னார் ஃபிலாசபிக்கலாக 2வது அத்தியாயத்தில் மாத்திரம்தான் ஆரம்பித்தார் விசிஷ்டாத்வேதம் எப்படி அத்வைதத்தை காட்டிலும் வேறேன்னு 2வது அத்தியாயத்தில் மாத்திரம் பாஷ்யக்காரர் சொன்னார் சொல்லிட்டு மிச்ச இடங்களில் எங்கேயும் அதை பற்றி பேசவே இல்லை வெறும பகவான் என்ன சொன்னார் எப்படி புரிஞ்சுக்கணும் இதுதான் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த 13வது அத்தியாயத்தில் இங்கே ஸ்கோப் இருக்குது திருப்பியும் அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2வது ஸ்லோகத்தில் மறுபடியும் எப்படி அத்வைதமானது பொருந்தாது விசிஷ்டாத்வைதம் தான் பொருந்தும்னு சொல்ல போகிறார் ஏன் அதை சொல்ல வேண்டியதுன்னா சில பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற எண்ணம் இருக்குது என்ன பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒன்று தான் நம்மளது அத்வைதம் தான் இப்படி ஏதோ சொல்லிட்டு நிறைய பேர் ஏன்னா அது கேட்குறதுக்கு சுலபமாக இருக்குது புரிகிற மாதிரி இருக்குது அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இல்லை அதாவது நம்ம டிஃப்ரென்சஸை ஒத்துன்றதை ஆகணும் ஆனால் டிஃபரென்ஷியேட் பண்ண வேண்டாம் அவாவா சம்பிரதாயத்தில் கண்டிப்பாக வைசிஷ்டம் இருக்குது அது நம்மளுக்குள்ளேயே இருக்கலாம் வடகலை தெங்கலை பாஞ்சராத்திரம் வைகாசன் வச்சுருந்தா கூட நிச்சயமாக அவாவா சம்பிரதாயம் அவாவுக்கு வசதி தான் ஏன்னா அவாவா குருக்கள் மேலே அவாவா கிட்ட ஒரு அபிமானம் ஜாஸ்தி இருக்குது இருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் என்னென்னு தெரிஞ்சுப்போம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா அடுத்தவளை தேசிக்கிறதுக்காக இல்லை நம்ம ஒழுங்காக தெரிஞ்சு நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம் அது பண்ணால் போகிறோம் அவாவா சம்பிரதாயத்தை அவள் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம யாரும் துவேஷிக்க வேண்டாம் ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லை இல்லை எல்லாரும் ஒன்று தான்னு சொல்கிறது எப்போன்னு கேட்டால் ஆனால் தெரிஞ்சின்றப்பறம் சொல்லணும் தெரிஞ்சுக்காமையே எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை அதனால் பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல இந்த கட்டத்தில் விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபிக்கிறார் எப்படி கீதா சாஸ்திரமானது விசிஷ்டாத்வைத ரீதியாக அர்த்தம் பண்ணாதான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல போகிறார் இங்கே அதில் இன்ட்ரடக்ஷன் சொல்ல போகிறார் பூர்வஸ்மின் ஷட்கே பரமப்பிராப்பிய பரஸ்ய பிரம்மணா
பகவதா வாசுதேவஸ்ய பிராப்தியுபாய பூத பக்தி ரூப பகவத் உபாசனா அங்கபூதம் உபாசனா அங்கபூதம் பிராப்துஹு பிரத்யேகாத்மனஹ யாதாத்ம்ய தர்சனம் ஞானயோக கர்மயோக லக்ஷண நிஷ்டாத்வய சாத்தியம் உக்தம். முதல் ஆறு அத்தியாயங்கள்ல அடையக்கூடிய விஷயங்கள்லயே பரமா இருக்கக்கூடிய பகவானுடைய வாசுதேவன் இருக்கான்லயே அவன் அடையறதுக்கு எது எது உபாயம்னு சொன்னா பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம் முதல் ஸ்டெப் என்னன்னா கர்மயோகம், அடுத்து ஞான யோகம், அடுத்து பக்தி யோகம். இந்த ஞான யோகத்தோட ரிசல்ட் என்ன கேட்டால் ஆத்ம சாட்சா்காரம். நம்மளை நம்ம நல்லா சாட்சா்காரம் பண்ணுற பிறகு தான் பகவானை பற்றி தியானம் பண்ண முடியும். இப்போ இதில் இன்னொரு ஒரு ஸ்டெப் என்னன்னு கேட்டால் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அல்லது ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் பண்ணிச்சு அந்த கர்மயோகத்தின முடிவிலேயே ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுறது. அப்போனா கர்மயோகம் டைரெக்டாக பக்தி யோகம் அல்லது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இப்படி இருக்கு வழி, இது வழி இப்படி இருக்கு. அதான் சொன்னார் பிரத்யேகாத்மனா யாத்தாத்ம தர்சனம் ஞானயோக கர்மயோக லட்சண நிஷ்டாத்வய சாத்தியம் முக்தம். கர்மயோகம் பண்ணி ஞானயோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணலாம் அல்லது ஞான யோகத்தை உள்ளடக்கிய கர்மயோகம் பண்ணலாம் பக்தி யோகத்தை பண்ணலான்றது கூறப்பட்டது. மத்தியமேச்ச ஏழுலேருந்து பன்னெண்டுல பரமபிராபிய பூத பகவத் தத்துவ யாத்தாத்மிய தன் மகாத்மிய ஞான அபூர்வ அபூர்வ ஏக ஐகாந்திக அத்தியந்திக பக்தி யோக நிஷ்டா பிரதிபாதிதா. அந்த பக்தி யோகத்தை ஏழுலேருந்து பன்னெண்டுல நன்னா பிரதிபாதனம் பண்ணார். அதிசய அதிசயித ஐஸ்வர்ய அபேக்ஷானாம் ஆத்ம கைவல்ய மாத்திர அபேக்ஷானாம் ச பக்தி யோக தத்தது அபேட்சித சாதனம் இது உத்தம். வெறும் மோட்சத்துக்கு போகிறவங்க மட்டும் இல்லை கைவல்யார்த்தி ஐஸ்வர்யார்த்தி இவாளுக்கும் பக்தி யோகமானது உபாயமாக இருக்குன்றது தெரிவிக்கப்பட்டது. இதானீம் இப்போ உபரிதன சக்கே இந்த ஆறு சக்கம்னா ஆறு இந்த பதிமூணுலேருந்து பதினெட்டில் பிரகிருதி புருஷ தத் சம்சர்க்க ரூப பிரபஞ்ச ஈஸ்வர யாத்தாத்மிய கர்மஞான பக்தி ஸ்வரூப தது உபாதான பிரகாராக சட்கத்வய உதிதா விசோத்தியந்தே. மூன்று மூன்று முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு சட்கம் பன்னெண்டு அத்தியாயத்தில் கூறப்பட்ட அந்த பிரகிருதி புருஷ தத் சம்சர்க்க பிரகிருத்தினா இந்த அச்சேதன வஸ்து புருஷன்னா ஆத்மா தத் சம்சர்க்கன்னு சொன்னால் அவங்களுடைய சேர்க்கை அதனால் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஈஸ்வர யாத்தாத்மிய அவ பிரபஞ்சத்தினுடைய ஆத்மாவனுடைய ஈஸ்வரனுடைய யதாவத்தான ஒரு ஞானம் கர்ம ஞான பக்தி ஸ்வரூப கர்மத்தோட ஸ்வரூபம் என்ன ஞானத்தோட ஸ்வரூபம் என்ன பக்தியோட ஸ்வரூபம் என்ன தது உபாதான பிரகாராக அதுக்கு தேவையான பிரகாரங்களெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலான்றதுலாம் இப்போ இதை சொல்ல போகிறார். இதை கிளாரிஃபை பண்ண போகிறார். தத்ர தாவத்து அதுலேயும் த்ரயோதசே தேகாத்மனோகோ ஸ்வரூபம் த்ரயோதசம்னா அந்த பதிமூணாவது அத்தியாயத்தில் தேகாத்மனோகோன்னு சொன்னால் தேகத்துக்கும் ஆத்மா இருக்கு இல்லையா ரெண்டும் வேறு வேறு தேகத்துடைய ஸ்வரூபம் என்ன ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன தேக யாத்தாத்மிய சோதனம் தேக வியுக்த ஆத்ம பிராப்தி பாய தேக யாத்தாத்மிய சோதனம் சொன்னால் தேகம்ன்றது என்ன ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டால் அது சொல்லப்படுறார் விழாவிலேயே சொல்லப்படுறார். தேக வியுக்த ஆத்ம பிராப்தி பாய தேகத்தை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அடைவதற்குண்டான வழி விவிக்த ஆத்மஸ்வரூபக ஸ்வரூபக சன்சோதனம் இப்படி வெவ்வேறு விதமாக இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கணும் பந்தத்தில் இருக்குச்சு இதுக்கு நிறைய பெயர்கள் இருக்குது அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ண போகிறார். தேவன் மனுஷன் திரியக்குன்னு ஏகப்பட்ட பெயர் இருக்குது அது ததாவிதசிய ஆத்மனகாச்ச அச்சித் சம்பந்த ஹேத்து என்ன காரணம் இப்போ எதனால ஆத்மாவானது அச்சத்தோடு சேர்ந்துருக்கணும் ததா விவேக அனுசந்தான பிரகாராச்ச உச்சதே எப்படி இதை நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிறது விவேகம் அப்படின்னாலே பிரித்து அறிதல் விவேகி அப்படின்னா என்ன நிறைய பேர் விவேகன் பேர் வச்சுக்கிறார் விவேகம் இருக்கோ இல்லையோ ஆனால் விவேகன் பேர் இருக்கிறது ஈஸியாக இருக்குது விவேகம் என்ன அர்த்தம்னா பிரித்து தெரிஞ்சுக்கிறது இது வேற இது வேறன்ற ஒரு ஞானம் இருக்கணும் அதான் விவேகி இது சொல்ல போகிறார். அப்போ முதல்ல ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ பகவான் வாச்ச இதம் சரீரம் கோந்தேய க்ஷேத்திரம் மித்யபிதீயதே ஏதத்யோ வேதிதம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞா இது தத்விதா. பொதுவாக க்ஷேத்திரம்னு சொன்னால் ஒரு ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ விவசாயி இருக்கான்னு சொன்னால் விவசாயிக்கு விளை நிலம் இருக்குது அவங்ககிட்ட ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கர் நிலம் இருக்குது. இப்போ அந்த விவசாயி அந்த நிலத்தை கொண்டு நல்லா பயிர் பண்ணணும் நல்லா சாகுபடி பண்ணணும்னு சொன்னால் முதல்ல நிலத்தை புரிஞ்சுக்கணும் இந்த நிலம் வந்து என்ன என்னமோ சொல்கிறா நஞ்சை சொல்கிறா புஞ்சை சொல்கிறா எவ்வளவோ சொல்கிறா என்ன இதில் விளையும் என்ன போட்டால் விளையும் ஜலம் நிற்குமா நிற்காதா களி என்ன மண்
என்ன கிராப் போட்டா இதில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவன் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஒருத்தர் விவசாயம் பண்ணுறான் வச்சுக்கோ, அவன் நஷ்டத்தை தான் அடைவான். அப்போ க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்குது, க்ஷேத்ரஜ்ஞா அப்படின்னு சொன்னால் அந்த க்ஷேத்திரத்தை அறிந்தவன் ஒருத்தன். அது மாதிரி பார்க்கச்சு இந்த சரீரமானது க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஆத்மா உள்ள இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் க்ஷேத்ரஜ்ஞான்னு பெயர். இதை யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவர்கள், அதாவது ஆத்மாவை இறந்தவர்கள், இதை இறந்தவர்கள்னு தாத்பரியமா இருக்கு. இதம் ஷரீரம் தேவஹா அகம், மனுஷஹா அகம், ஸ்தூலஹா அகம், கிருஷஹா அகம் இது ஆத்மனா போக்த்ரா சஹ சாமானாதிகரண்யேன பிரதியமானம் போக்துஹு ஆத்மனஹ அர்த்தாந்தரபூதம் தஸ்ய போகக்ஷேத்திரம் இது ஷரீர யாதாத்மியவத்பிஹி யாதாத்மியவித்பிஹி அபிதீயதே. பொதுவாக லோகத்தில் என்ன சொல்கிறோன்னா, நம்ம நான் மனுஷியன், நான் பருமனாக இருக்கேன், நான் ஒல்லியாக இருக்கேன், நான் நெட்டையாக இருக்கேன், குட்டையாக இருக்கேன்னு சொல்கிறதுனா தேகத்தை கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதான் வந்து லோகத்தில் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நார்மலான ஒரு அறிவு. ஆனால் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் எப்படி நம்ம வந்து பின்னாடி சொல்ல போகிறார், இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆத்மா இந்த ஞானத்துக்கு நீங்கள்லாம் விஷயமாக அளிப்போம், அர்த்தம்னா ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஒரு யூனிட்டாக வச்சுருந்தா கூட இவர் இருக்கார் அவா இருக்கான்னு பார்த்துட்டு சேர் இருக்குன்னு பார்த்துட்டுருக்கேன். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் வழக்காக இருக்குது. ஆனால் ஆத்ம ஞானத்தை அடைந்தவா அடைஞ்சவாளுக்கு இந்த தேகமே அவளுக்கு தான் தெரியறது. இது தேகம் எப்பயும் இது நான்ன்ற எண்ணம் வருதுல்ல அவளுக்கு. தேகத்தை பார்த்தா அவளுக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, இது தேகம், இது பிரகிருத்தின்ற எண்ணமானது ஏற்படுறது. ஆனால் நமக்கு ஏற்படாது, இது நான் தான் நமக்கு ஏற்படும். எப்பயாவது என் கையில் விவகாரத்தை சொல்கிறேன் போய் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே அடித்தான்னா அவன் என் கையை அடித்தா நம்ம சொல்கிறது இல்லை, என்ன அடிச்சிட்டான்னு சொல்லணும். எங்கே அடி விழுந்தாலும் என்ன சொல்கிறோம், என்ன அடிச்சிட்டான்னு சொல்கிறோம் நம்ம. இது நமக்கு. ஆனால் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு இதையும் ஒரு அர்த்தாந்தர பூதமாக அவள் பார்க்கிறா. ஏதத்து அவயவசா சங்காத ரூபேனச்ச இதமகம் வேத்மி இது யோ வேத்தி தம் வேத்திய பூதாத்து அஸ்மாத் வேதித்திருத்துவேன அர்த்தாந்தர பூதம் க்ஷேத்ரஜ்ஞா இது தத்விதா. என்னன்னு கேட்டால் இதுக்கு ஒரு விஷயம் சொல்ல முன்னாடி மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கொண்டு தான் எல்லா ஃபிலாசபிக்கல் டிஃப்ரென்சஸே. என்னென்னா ஆத்மான்னு ஒன்று இருக்குது, ஆத்மாவை காட்டிலும் வேறு அச்சித்துன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த ஆத்மா அந்த அச்சித்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது, மூணு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆத்மா, ஒன்று வந்து அச்சித்து, இன்னொன்று இந்த அச்சித்த ஆத்மா எப்படி தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஆத்மாவே ஞானஸ்வரூபம், அச்சித்துன்றது ஞானம் கிடையாது. இப்போ இந்த ஞானஸ்வரூபமாக ஆத்மா இருந்தால் கூட இந்த ஞானஸ்வரூபத்துக்கு இன்னொரு ஞானம் தேவைப்படுறது போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ என்ன கேட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப் இருக்கும் வச்சுக்கோ, நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும், எப்பவுமே ஆத்மாவுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. இந்த தசையில் டீப் ஸ்லீப்லேயும் நமக்கு வந்து என்ன தேவைன்னா ஞானம் ஏற்பட்டுட்டே இருக்கணும். ஆனால் அப்படி ஞானம் ஏற்படுறது இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, நல்லா தூங்கிட்டு வச்சு பக்கத்தில் எதுன்றதால நம்ம தெரியறது இல்லை. அப்படி தெரிஞ்சுருந்ததுனால் நம்மளால் தூங்கவே முடியாது. அப்போ ஒன்று தெரிகிறது, அப்போ தூக்கத்தில் ஆத்மாவானது இருக்குது, அதையும் ஒத்துண்டானோம். இல்லை சரி வேண்டாம் தூங்கச்சே ஆத்மா போயிடுறது, திரும்பி தூக்கம் கழிச்சு ஆத்மா வருதுன்னா ஒத்துக்க முடியாது. ஏன்னா தூங்கி இருந்தோடனே நேராக பல் தேய்க்க போகிறோம், இல்லை பின்பக்கம் போகிறோம் வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா தொடர்ந்து ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது, இல்லாட்டி விட்ட கருத்தை தொடங்குகிறோம். ஒரு மத்தியானம் தூங்குகிறோம், ஏதோ புஸ்தகத்தை வாசிச்சுறாங்க தூங்கி போயிடறோம், மத்தியானம் எழுந்தோடனே மறுபடியும் அந்த புஸ்தகத்தை எடுத்து அந்த விட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போனா ஒரே ஆத்மா தான் கண்டினியூ வருது, தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கினா ஒரே ஆத்மா கண்டினியூ வருது. அப்போ அந்த தூங்கின்ற ஆத்மாவுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படுறதில்லை. தூங்கி எழுந்த உடனே இந்த கம்ப்யூட்டர்லாம் ஸ்லீப் மோட்டில் போகிறது பாருங்கள், அப்படி அசைக்கிறவனே திருப்பி எல்லாத்தையும் கொடுக்குறது, அது மாதிரி வந்துருக்கு. அப்போனா ஆத்மான்றது வேறையாக இருக்குது, ஆத்மான்றதை வேறையாக்குன்னு சொல்லச்சு. அப்போ நடுவில் ஒரு இன்ட்ரீம் பீரியடில் அந்த ஆத்மாவுக்கு அருகின்ற சக்தி போயிடுறது. அருகின்ற சக்தி எப்பயுமே இருக்குன்னு ஒத்துட்டோம்னா தூக்கம்ன்றது ஏற்படாது. அப்போ ஆத்மா தனியாக இருக்குது, அறிதல்ன்ற சக்தி இருக்குது, அப்புறம் அறிந்து கொள்ளக்கூடிய வஸ்து இருக்கு. ஸோ நோயர் நாலெட்ஜ் நோன் மூணு த்ரிபுட்டின்னு பேர், நோயர் நாலெட்ஜ் நோன். இதை நல்லா மனசில் வாங்கிட்டா எந்த ஃபிலாசபி இருந்தால் புரிஞ்சுக்கலாம். சில பேர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த எண்டில் இருக்கா, எந்த எண்டில்ன்னு சொன்னால் நோன் சைட்லேருந்து ஆர்கியூ பண்ணுறேன்.
சார்வாக்கா லவா நான் சொல்றேன்னா இருக்கிறதுன்றது வஸ்து மாத்திரம்தான், ஆத்மான்ற ஸ்திரமா கிடையாது. ஆத்மானு ஒண்ணு, இந்த நோன்ற வஸ்து இருக்கணும், அதை காட்டில் வேற ஒண்ணு கிடையாது. சரி, அப்படின்னா லோகத்துல அறிதல்ன்ற எண்ணம் இருக்கேன்னு சொன்னா அது அந்த நோன்னு சேர்ந்ததே, ஏதோ ஒரு காரணத்தினால சரீரம்லாம் உண்டாருது. உண்டான உடனே அவைகளுக்கு ஞானமானது வெத்தலை பாக்கு சீவெல்லாம் பொடிச்சு ரெட்டு கலர் வர மாதிரி ஏற்படுறது. அந்த சரீரம் போன உடனேவே அந்த ஞானமும் போயிடுறது. அவ சொல்றதுல பாயிண்ட் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லாம் நம்ம பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம், மொபைல் ஃபோன்லாம் வச்சுட்டு இருக்கோம், அதில் எவ்வளவோ ஞானம் டேட்டாலாம் போட வைக்கிறோம். ஆனால் ஒன்ஸ் அது ஒரு ஃபெயிலியர் போயிடுதுன்னு சொன்னால் அந்த அந்த நாலேஜ்லாம் அதோட அந்த டேட்டாலாம் அதில் போயிடுறது இல்லையா? அப்போ அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறா அறிவு, ஆனால் அதெல்லாம் லிமிட்டட் கிரியேஷன். மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை கொண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொருத்தி ஒரு விஷயத்தை தயாரிக்கிறான், ரோபோட்டிக் தான் பண்ணுறான்னு வச்சுக்கோம். ஆனால் அதில் பேட்டரி போயிடுத்து, அது போயிடுத்து, இது போயிட்டு அது ஒர்க் ஆக போகிறது இல்லை. அப்போ அதனால் இது எடுபடுறதில்லை. நம்ம பார்க்குறோம் சில மனுஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை, மனுஷனை பொறுத்த வரைக்கும் போயின்னு இருக்கு, சம்ஸ்காரங்கள் இத்தியாதெல்லாம் இருக்குது. இன்னும் சில பேர் சொல்கிறா ஆத்மா ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த ஆத்மான்றது இந்த அறிதல் மாத்திரம்தான், இந்த நாலெட்ஜ் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் ஆத்மா. அதுவும் பை சான்ஸ் இட் ஹேப்பன்ஸ், எப்போ அறிஞ்சிக்கிறதுக்கு விஷயமே இல்லையோ அதுவும் போயிடும் அப்படிங்கிற. இன்னும் சில பேர் இருக்கா இந்த ஞாத்தா, இந்த நோ இந்த நோயர் மட்டும்தான் இருக்கான், ஆனால் அவனுக்கு நோயிங் எபிலிட்டியே கிடையாதுன்ற. இந்த நோயிங் எபிலிட்டியும் பிரகிருத்தியோட தான் இருக்கு. இவன் சாங்கியா யோகம் இவெல்லாம் அவனா சொல்கிறா சரீரமானது இப்போ இது மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுறது, எல்லா டேட்டா ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது. யார் கொடுக்கறது? நம்ம கொடுக்கறது. நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்து சந்தோஷப்படுறோம், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராசஸிங்லாம் யார் பண்ணா? கம்ப்யூட்டர் தானே பண்ணித்து, நாம் பண்ணலையே. ஆனால் யாருக்காக பண்ணித்து? நமக்காக பண்ணித்து. அப்போ சாங்கியோட வாதம் என்னென்னா, இந்த கம்ப்யூட்டர் மாதிரி இந்த இந்த சரீரமே எல்லா ப்ராசஸிங்கும் பண்ணுறது, சரீரமே தானாக இயங்குது, தானாக அனைத்தையும் எதுக்கு பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அது ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்கு எப்பயும், சுகமோ துக்கமோ. ஆக மொத்தம் ஆத்மாவுக்கும் அந்த ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவைகள்லாம் சொல்கிறது. இப்போ அத்வைத்தின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம், சில பேராவது பிரகிருதி இருக்குன்னு ஒத்துக்கிறான், ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கிறான், அப்படி ஒத்துக்கிறான். அத்வைத்தி என்ன பண்ணிடுறேன்னு கேட்டால் வெறும் ஆத்மா மாத்திரம்தான் இருக்குது, இந்த ஞானமும் கிடையாது, அந்த ஞானத்துக்கு விஷயமும் கிடையாது, பிரகிருத்தியே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது. பிரபஞ்சமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, ஞானத்துக்கு அவசியமே இல்லையே. நாலெட்ஜின்றது இப்போ தெரிஞ்சுக்கிற இதுவே இல்லையே ஒன்றும். இப்போ நான் இருக்கேன், தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயம் இருந்தால் தான் தெரிதல்ன்ற ஒரு வேலைக்கே வேலை இருக்குது. தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்கோ, அப்போ தெரிதலே தேவையில்லையே. நான் மாட்டுக்கு நானும் உட்காண்டே இருப்பேன் எப்பயும், புரிஞ்சுடல உங்களுக்கு. அந்த மாதிரி ஆத்மாவானது வெறுமை இருந்துட்டுருக்கு, ஆனால் அது ஞானஸ்வரூபம் ஒத்துக்கிறா, ஏன்னா வேதத்தில் சொல்லிக்கணும் ஒத்துக்கிறா. ஞானஸ்வரூபமாக இருந்தால் கூட அந்த ஆத்மாவுக்கு தன்னை காட்டிலும் வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்க சக்தி கிடையாது. இல்லாட்டி இன்னொரு விதம் என்னன்னு கேட்டால் வேறு எதுவுமே இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இதெல்லாம் தோன்றதேன்னு கேட்டால் இதெல்லாம் அவள் வந்து ஒரு மாயினால் தோன்றதுன்னு சொல்லி அவள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போகிறா. ஆக்சுவலாக அத்வைதத்தை மேலட்டமாக புரிஞ்சுடலாம், உள்ளுக்குற இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணணும் உட்காந்து. அப்போ பாஷ்யக்காரர் எப்படி நம்ம மதம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், பார்க்கப்படுற வஸ்துவும் உண்மை, பார்க்கிறவனும் உண்மை, பார்த்தலும் உண்மை, அவ்வளோதான். பார்க்கப்படுற வஸ்துவும் உண்மை, பார்க்கிறவனும் உண்மை, பார்த்தல்ன்ற ஒரு காரியம் இருக்கா இல்லையா அதுவும் உண்மை. எப்படி ரிகன்சல் பண்ணலாம் கேட்டால், பார்க்கிறவனும் பார்த்தலும் பிரிக்க முடியாத ஒரு சம்பந்திகள். பார்க்கிறவன்றவன் ஜீவாத்மா, அதாவது சுரூப ஞானம். பார்த்தல்ன்றது சுபாவ ஞானம் அல்லது தர்மபூத ஞானம். பார்க்கப்படுதல்ன்றது பிரபஞ்சம். ஆச்சா, அப்போ திரஷ்டானா பார்க்கிறவன், அவனும் உண்மை, பார்க்கப்படக்கூடிய வஸ்து உண்மை, பார்த்தலும் உண்மை. இதை வச்சுட்டு தான் இப்போ இதை இதை இதுதான் பேசிஸ் இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இதுவும் ஆக்சுவலாக பார்க்கப்பட வேண்டிய வஸ்து தான், அல்லது பார்க்கப்படக்கூடிய வஸ்து தான். இந்த சரீரத்துக்குள்ளே உட்காந்து ஆத்மா இந்த சரீரத்தையும் பார்த்துட்டுருக்கு ஆக்சுவலாக. ஆனால் நமக்கு என்ன ஆயிடுது கேட்டால், கர்ம வாசனையினால் அது ஃபுல்லாக பரவி இருக்கிறதுனால ஏதோ ஒரு அஜ்ஞானத்தினால இந்த சரீரமே நான் நினச்சிட்டு இருக்கேன் அந்த ஆத்மா. வேற சந்த ஞானம் மாத்திரம்தான் ஆத்மா,
ஆனா நமக்கு தெரியல அது எப்பயும் ஃபுல்லா அதுல அந்த ஞானம் பெருவேடா இருக்கிறதுனால நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம பெருவேடா இருக்கக்கூடிய வஸ்து நாமளே நினைச்சுட்டு இருக்கோம் அதனாலதான் இந்த இது இந்த பந்தமானது ஏற்படுறது அப்ப ஞானிகளுக்கு தெரியறது இந்த சரீரமானது நான் இல்லை இந்த சரீரமும் என்னால் அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு வஸ்து எப்படி ஒரு இதர விஷயங்கள்லாம் இருக்கும் ஒரு பெட் இருக்குன்னு சொன்னா வச்சுக்கோ போய் படுத்துக்கிறோம் ஜம்முன்னு ராத்திரி சௌக்கியமா படுத்துட்டு இருக்கோம் அப்ப அந்த பெட்ன்றது போக்கியமா இருக்கு நமக்கு ராத்திரி அதே மாதிரி சரீரமும் நமக்கு போக்கியமா இருக்கக்கூடிய வஸ்து இல்லை அந்த பெட்னால நமக்கு சரியா இல்லை பெட்டு ராத்திரிலாம் தூங்கவே இல்லை ஒரே என்ன படுக்கையாதுன்னு திட்டுறோம் வச்சுக்கோங்கோ அப்போ சரீரமும் அதே மாதிரி தான் துக்கத்துக்கு ஏத்துவா இருக்கு அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களுக்கு ஏதோ சரீரமானது இருந்துட்டு இருக்கு நாம சரீரம் இல்லை இதுதான் க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன் ரெண்டா வச்சு சொல்ற இதை யார் அறிந்தவா இருக்காளோ அவளுக்கு க்ஷேத்ரஜன்னு பெயரானது ஏற்படுறது அதான் போட்டுண்டார் இப்போ இந்த இது நான் சொன்ன விஷயத்த அடுத்த பேரால புரிஞ்சுக்க பாருங்க இப்போ ரெண்டாவது பேரை திருப்பி படிக்கிறேன் ஏதது அவயவசக சங்காத ரூபேன இதம் அகம் வேத்மி இது யோவேத்தி இந்த சரீரம் இருக்கு இல்லையா இதுக்கு அவயவம் இருக்குது இது கை கால் சங்காதம்னா சங்காதம் கொலையும் இத்தனைன்னு கொலையும் இத்தனைன்னு தேசிகளுடைய வரி இருக்கு அந்த அசோசியேஷன் போயிடுறது சரீரமானது நிறைய விஷயங்களுடைய சேர்க்கை அப் இதை அகம் வேத்மி இது யோவேத்தி இந்த சரீரத்தை எவனர்த்தன் அறிகிறானோ தம் வேத்திய பூதாத் அஸ்மாத் வேதித்து வேதித்திருத்துவேன அர்த்தாந்தர பூதம் க்ஷேத்ரஜ்ஞா இது தத்விதா அப்போ அறிபவனை காட்டிலும் இது வேறு அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவாதான் க்ஷேத்ரஜ்ஞன் அர்த்து அடுத்து எல்லாரும் கிளாரிஃபை பண்ண பாருங்க எத்யபி தேக வெத்திரிக்த கடாத்யர்த்த அனுசந்தான வேலாயா சரி இப்போ எத்யபின்னு சொன்னால் எப்படி தேகத்தை காட்டிலும் வேற இருக்கக்கூடிய கடம் கடம்னா பானை பானையெல்லாம் பார்க்குறோமா இல்லையா அப்போ பார்க்கச்சே தேவா அகம் மனுஷா அகம் கட்டாதிக்கம் ஜானாமி நான் மனுஷன் நான் இந்த பானையை அறிகிறேன் நான் மனுஷன்ற எண்ணம் இருந்துருக்கு நான் இந்த பானையை அறிகிறேன் எப்படின்னா பானையானது அந்த காட்டிலும் வேற பானையானது ஃபிசிக்கலாகவே என்னை காட்டிலும் வேற இல்லையா ஜானாமி இது தேக சாமானாதிகரண்ய ஞான ஞாதாரம் ஆத்மானம் அனுசந்தத்தே இப்படி இந்த இந்த ஞானமானது அந்த ஆத்மா இடத்துல இருக்கு யார் பார்க்குறாலும் அவளுக்கு அந்த ஞானமானது இருக்கு நான் இந்த பானையை அறிவேன் அப்படின்னு நினைக்கிறான் ததாபி தேக அனுபவ வேலாயாம் தேகமப்பி கட்டாதிக்கம் இவ இதமகம் வேத்மி இது இது வேத்தியதையா வேதிதா அனுபவதி இது வேத்துகு ஆத்மனஹ வேதிதையா சரீரமப்பி கடாதிபத் அர்த்தாந்தர பூதம் அதே மாதிரி தேகத்தை அனுபவிக்கக்கூடிய வேலையிலும் தேகத்தில் இருக்கக்கூடிய வேலையிலும் இந்த தேகமும் இந்த பானையை மாதிரி இதுவும் என்னால் அறிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு வஸ்து அப்படின்ற எண்ணம் யாருக்கு ஏற்படுறதோ பானையை மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா நீ இந்த பானையா அப்படின்னு கேட்டால் கணிசமா பானை இல்லைன்னு சொல்லுவோம் நீ இந்த பானையான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை தனியாக இருக்குது நம்ம அது தெரிஞ்சுக்கிறோமே ஒழிய நம்ம அந்த பானைன்ற நம்ம ஏற்படுறதில்லை ஆனால் சரீரத்தோட கேஸ் வேறு சரீரத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சிருந்தா கூட நான் தான் சரீரம்னு சொல்கிற எண்ணம் நமக்கு இருக்குது ஏன்னா அஞ்ஞானத்தினால ஆனால் ஞானிகளுக்கு எப்படி பானையை பார்த்து இது பானை பானையை பார்க்கக்கூடிய நான் வேறு பானையை வேறன்ற எண்ணம் எப்படி அவளுக்கு ஏற்படுறதோ அவளுக்கு சரீரத்தை பார்த்த சரீரத்தை இருக்க செய்வே இந்த சரீரம் வேற எப்படி நான் பானையை அறிகிறேனோ அதே மாதிரி சரீரத்தையும் அறிகிறேன் நான் இந்த சரீரம் இல்லைன்ற ஞானமானது ஏற்படுறது அப்படின்னு சொல்றேன் அதான் வேத்தியதையா வேதிதா அனுபவதி அறிந்து கொள்ளப்படக்கூடிய வஸ்து முதல்ல சொன்னோம் இல்லையா பார்ப்பவன் பார்க்கப்படுதல் சொன்னோமா இல்லையா தெரிந்து கொள்ளப்படுதல் அந்த அந்த லிஸ்ட் சேர்த்துக்கிறா சரீரத்தை இந்த கோஷ்டில் சேர்க்கல யார் அறிந்து கொள்கின்றானோ அவன் கோஷ்டில தேகம் வரல அந்த அறிந்து கொள்பவனால் அறியப்படக்கூடிய வஸ்து கோஷில் தேகமான போயிடுறது யாருக்குன்னு கேட்டால் ஞானிகளுக்கு ஆனால் நமக்கு பேருக்குன்னு கேட்டால் அறிந்து கொள்பவனுடைய கோஷிலேயே தேகம் இருந்துடுறது ஏன்னா அஜ்ஞானத்தினால அதான் அல்லது இது வேத்துகு ஆத்மனக வேத்தியதையா சரீரம் அப்படி கடாதிபத்து அர்த்தாந்தர பூதம் அர்த்தாந்தர பூதம்னா வேறு அர்த்தம் வேறு பொருள் அப்படின்னு நம்ம காட்டில் வேறு பொருள் ததா கடாதேகே
ததா கடாதேஹே இவ வேத்ய பூதாது சரீராதபி வேதிதா க்ஷேத்ரஜ்ஞஹ அர்த்தாந்தர பூதஹ. அதே மாதிரியே கடத்தை காட்டிலும் எப்படி மனுஷன் வேறையா இருக்கானோ, கடத்தை காட்டிலும் மனுஷன் வேறையா இருந்துட்டு கடத்தை தெரிஞ்சுக்கிறானோ, அதே மாதிரி இந்த தேகத்தை காட்டிலும் ஆத்மான்றது வேறையா இருந்துட்டு இந்த தேகத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தாத்பரியமா இருந்துன்னு சொன்னதுக்கு இது மட்டும் முடிச்சிடலாம். சாமானாதிகரண்யேன பிரதீதிஹி து வஸ்துதஹ சரீரஸ்ய கோத்வாதிவத் ஆத்ம விசேஷணதைக சுபாவதயா ததபிரதக் சித்தேஹே உபபன்னா. ஏன் அப்படி தோன்றதுன்னு சொன்னா, பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு. இந்த சரீரமும் ஆத்மாவும் பிரிக்க முடியாமல் இருந்தது. எப்படி பசுவாக இருக்கும் தன்மைன்றது பசுவை காட்டிலும் பிரிக்க முடியாமல் இருக்கு. பசுவாக இருக்கும் தன்மை பசுவை விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, பசு இருக்காது. சாஸ்திராதிபத்தி நிறைய இருக்கு லட்சணம் சொல்கிறா. அப்போ பசுவாக இருக்கக்கூடிய தன்மையும் ஒரு பசுமாட்டையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி இந்த தேகமும் ஆத்மாவும் எப்படி சேர்ந்தே தான் இருக்குது, அதை ஒத்துக்கிறோம் இல்லையா. அதனால்தான் என்னமான ஏற்படுறது. இப்போ பானைக்கு நமக்கு அந்த எண்ணம் ஏற்படலையே. ஏன்னா ஃபிசிக்கலாக இப்போ தெரியறது பானை வேற நம்ம வேறன்னு. ஏன்னா ஃபிசிக்கல் செப்பரேஷனே இருக்குது. ஆனால் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் டீப் ஸ்லீப்பில் கூட அந்த ஃபிசிக்கல் செப்பரேஷன் ஏற்படுறதில்ல. அதனால் நமக்கு எப்பயுமே என்ன ஆகிடுது, தேகமே ஆத்மான்ற எண்ணமானது ஏற்பட்டது. தத்ர வேதிதுகு அசாதாரண ஆகாரஸ்ய சக்ஷராதிகரண அபிஷயத்வாத் யோக சம்ஸ்கிருத மனோ விஷயத்வாச்ச பிரகிருதி சன்னிதானாத் ஏவ மூடாக பிரகிருதி ஆகாரம் ஏவ வேதிதாரம் பஷந்தி. என்ன அர்த்தம் கேட்டால், அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அறிபவனுக்கு இந்த தேகத்தை வந்து கண்களால் பார்க்க முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்களை வச்சுண்டு இந்த தேகம் வேற நான் வேறேன்னு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இந்திரியங்கள் எல்லாமே தேகத்தில் தான் இருக்குது, ஆத்மாவுக்கு இல்லை. முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு சின்ன அதில் அடிஷன், இந்த தர்மபூத ஞானமானது இந்த தேகத்தை எதிர்பார்க்கறது. இந்த பத்த தசையில் தர்மபூத ஞானமானது தேகத்தை எதிர்பார்க்கறது. தூங்குச்சு என்ன அர்த்தம்னா, தேகம் கோஆபரேட் பண்ணல தர்மபூத ஞானம் வெளில வரத்துக்கு. ஒரே இதில் இருக்கு ரெண்டுமே, ஆத்மாவும் சரீரமும் ஒன்று ஒன்றா இருக்கா இல்லையா. ஆத்மா தேகத்தை சொன்னால் ஆத்மாவுக்கு போகிறதா இல்லையா, அதுதான் அதில் சாமானதிகரணம் வேதத்துக்கு. ரெண்டு அர்த்தம் உண்டு அதுக்கு. வேதாந்த சங்கரம் வரைச்சி இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்குன்னு கேட்டால், ரெண்டு ஒன்றா இருக்குன்னு அர்த்தம், ஒரே அதிகரணத்திலிருக்கு அர்த்தமாக இருந்திருக்கு. ஆனால் தர்மபூத ஞானமானது சரீரத்தை எதிர்பார்த்துருக்கு. சரீரம் கோஆபரேட் பண்ணல வச்சுக்கோங்கோ, ஞானம் பிரசரிக்காது. இப்போ நம்மளால் வந்து சில பேருக்கு பேச முடியாமல் போகுதுன்னு சொன்னால், பேசுறதுக்கு மனசு துடிச்சா கூட பேச முடியாது, அந்த ஞானம் வெளிப்படாது. ஏன்னா அந்த வாக்கிந்திரியம் வேலை செய்யலை. அப்போ அந்த ஞானம் வெளிப்படுறதுக்கு அந்த வாக்கிந்திரியமானது தேவையாக இருக்குது. அது மாதிரி தர்மபூத ஞானமானது வெளிப்படுறதுக்கு தேகமானது அவசியம். ஆனால் அந்த ப்ராசஸ் என்ன அர்த்தம்னு கேட்டால், தேகமே ஆத்மான்ற பிரமையானது உண்டாடுறது. அதான் அதில் தாத்பரியம். அதனால் பிரகிருதி சன்னிதானாத் ஏவ மூடாக பிரகிருத்தியாக்காரம் ஏவ வேதிதாரம் பஷந்தி. மூடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க கேட்டால், நம்மளை மாதிரி இருக்கிறவா இந்த பிரகிருத்தியினுடைய ஆக்காரமாக இருக்கக்கூடிய சரீரத்தையே அறிபவன் நினைக்கிறா. ஆனால் சரீரமானது அறியாது, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் அறிகின்றது, அது சரீரத்தை கொண்டு அறிகின்றது. அந்த சரீரமானது ஆத்மாவுக்கு தேவையாக இருக்குது. எதுக்கு தேவையாக இருக்குன்னா, அந்த ஞானம் ஏற்படுறதுக்கு பத்த திசையில் தேவையாக இருக்குது. இதே முக்த திசையில் போயிட்டால் இந்த சரீரத்தோட அவசியமே கிடையாது. சரீரம் இல்லாமையே சூரியனுடைய பிரபை மாறி ஆத்மாவோட ஞானம் எல்லா இடத்துக்கும் போகும். ஆனால் இந்த திசையில் நமக்கு சரீரமானது தேவையாக இருக்குது. ஆனால் அந்த ப்ராசஸில் நம்ம சரீரத்தையே நம்ம நாம நினச்சிட்டுருக்கோம், ஒரு எக்ஸ்டெண்டட் செல்ஃப் நினச்சிட்டு இருக்கோம், வேற அது கிடையாதுன்னு சொல்கிறேன். ததாச்ச பக்ஷதி உத்கிராமந்தம் சிதம்பாபி குஞ்சானம் வா குணான்விதம் இமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷரஹான்னு சொல்ல போகிறார். இந்த ஞானிகள் தெரிஞ்சுக்கிறாத, இந்த ஆத்மா வேற சரீரம் வேற ஞானிகள் தெரிஞ்சுக்கிறா. ஆனால் மூடாக ந அனுபஷ்யந்தி, யார் தெரிஞ்சுக்கிறான்னு கேட்டால், ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி, ஞான கண்களை கொண்டு ஞானிகள் அறிகின்றனர். ஆனால் மூடர்கள் அதை அறிவதில்லை. எப்போ இருந்தாலும் அவளுக்கு தெளிவாக எண்ணம் இருக்குது, நான் வேற சரீரம் வேறேன்னு. ஆனால் ஞானிகள் இல்லாதவருக்கு அது தெரியறதில்லைன்னு இங்கே முடிக்கிறார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் தான் பெரிய வேகானம் பண்ணுற பாஷகர் ஸோ மத ஸ்தாபனம் பண்ணுறார். அத்வைதமானது எப்படி சித்திக்காதுன்றதையும் சொல்கிறார். அதை அடுத்த கிளாஸில் நம்ம வச்சுக்கலாம் மூன்றாவது இதில். பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ, விசிஷ்டாத்வைதத்தில் ஆத்மா இருக்குது, அனாத்ம வஸ்து இருக்குது. அனாத்ம வஸ்துனா பிரகிருதி,
ஆத்மான்னு ஒன்று இருக்குது, பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது. ஆத்மான்னு சொன்னச்சு பிரத்யேக ஆத்மான்னு பெயர், அது தன்னைத்தானே அறியும். இந்த ஆத்மா பிரகிருத்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மபூத ஞானம் ஒன்று தேவை. ஆக மொத்தம் ஆத்மா தர்மபூத ஞானம் ரெண்டும் இன்செப்பரபிள் பேர், பிரிக்க முடியாது, எப்பயுமே எப்பயும் சேர்ந்தே இருக்கும் ரெண்டு ஞானம். அது ஸ்வரூப ஞானம், சுபாவ ஞானம் பெயர். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆத்மா, ஸ்வரூபம் சுபாவம். இதை காட்டில் வேற ஆக்கிறது பிரகிருதி. ஆனால் பத்த தசையில் ஜீவாத்மாவுக்கு பிரகிருத்தியுடைய ஒத்தாசை தேவை மிச்ச விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு, தன்னையே அறிஞ்சிக்கிறதுக்கே தேவை ஆக்சுவலாக. ஏன்னா தியானம்லாம் சரி வச்சிருந்தனை பண்ண முடியும், ஆனால் முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவாத்மாவுக்கு சரீரத்தோட அபேட்சை தேவையில்லை. சரீரம் இல்லாமையே ஜீவாத்மாவுக்கு அனைத்தும் தெரிஞ்சக்கூடிய சாமர்த்தியமானது ஏற்படுது கர்மாலாம் போகிறதுனால. இப்படிப்பட்ட அந்த கோட்டியில் ஈஸ்வரன் விலட்சணமாக இருக்கும். அப்போ ஈஸ்வரன் வேறு எதில், ஈஸ்வரனுக்கும் ஸ்வரூப ஞானம் உண்டு, சுபாவ ஞானம் உண்டு, தர்மபுத்த ஞானமும் உண்டு. இந்த மூணுமே உண்மை, எதையும் நம்ம விடலை. மூணுமே உண்மைன்னு சொல்கிற பாஷகரை சொல்கிறார். அதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.